ஈயாப்பை விஸ்வநாதையா அவர்களுடைய தமிழர் நாடு என்ற இதழ்களில் 24 மாத தொகுப்பை தொகுத்து இங்கே வெளியிடும் அந்த நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கின்ற மறைமலையடிகளார், நாவலர் பாரதியார், முத்தமிழ் காவலர் அண்ணல் தங்கு போன்ற பாவாணர் பாவலரையர் போன்ற தமிழின உரிமை போரில் முன்மொழிகளாக இருக்கிற நம்முடைய தமிழ் அறிஞர்களின் வரிசையில் இந்த அகவையிலும் இங்கே எல்லா இடத்திலும் கலந்து கொண்டிருக்கும் இந்த அரங்கத்தின் தலைவர் ஐயா சீதாப்பா அவர்களே, இங்கே ஒரு பெரிய பயணத்தை நடத்தி தூங்காமல் உடல் நோவோடு ஒரு போராட்டமாகவே கியாபி அவருடைய நூல் வெளியிட்டுடன் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர் ஈழத்தில் இருந்து போராட்டிகளோடு வாழ்ந்தவர் இதையும் ஒரு போராட்டமாகவே எடுத்துக்கொண்டு இங்கே வந்து இந்த செய்தி என்று சொல்லவே இல்லை, மேடையில் பேசும்போது தெரிகிறது. கடுமையாக என் மோடி பகுதிக்கு சென்று வந்து கலந்து கொண்டு அரிய கருத்துக்களை வழங்கி அமர்ந்திருக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் எங்களுக்கும் உணர்ச்சி என்றும் கூட்டக்கூடிய படைப்புகளை வழங்கி கொண்டிருக்கும் உணர்ச்சி பாவலர் ஐயா காசி ஆனந்தன் அவர்களே, தொகுப்பை வெளியிட்டு தமிழகத்திற்குரிய தன்னுடைய பங்களிப்பை வழங்கியிருக்கும் காவியா வெளியீட்டகத்தினுடைய நிறுவனர் ஐயா சண்முகசுந்தரம் அவர்களே, நூலை தொகுப்பு வழங்கியிருக்கின்ற பேராசிரியர் வீரமணி அவர்களே, நிகழ்ச்சியை தொகுத்துக் கொண்டிருக்கும் தமிழ் கலை இலக்கிய பேரவையின் பொறுப்பாளர் கவிஞர் கவி பாஸ்கர் அவர்களே, 100 படிகளை பெற்ற அன்பிற்குரிய புலவர் ரத்தின கல்வர் அவர்களே, அன்பு தம்பி அருட்செல்வன் அவர்களே, வர இருக்கின்ற தாய்மான் அவர்களே, இங்கே குழுமியிருக்கும் பேராசிரியர் பெருமக்களே, சான்றோர்களே, நண்பர்களே, தோழர்களே, சகோதரர்களே, உணர்வாளர்களே, இந்த நிகழ்ச்சி ஒரு பார்வையாளராக வந்து கொண்டிருக்கும் எங்களுடைய ஐயா அருப்பு அவர்களே, அண்ணல் தங்கு அவர்களுடைய தம்பி மகன் ஐயா சத்தியவேல் முருகனார் அவர்களே, மற்றும் குறிப்பிடத்தகுந்த பேராசிரியர் பெருமக்கள் எல்லாம் இருக்கிறார்கள், விடுபட்டு போகும் அப்படிப்பட்ட சான்றோர்கள், நண்பர்கள், உணர்வாளர்கள் எல்லாம் இந்த மழை நேரத்தில் எந்த அளவுக்கு வருவார்களோ என்று எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் அரங்கு நிறைந்த கூட்டமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் தலைதாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய முன்னோர்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரசியலாக இருந்தாலும் சமூகவியலாக இருந்தாலும் முதலில் கருத்தெடுத்து கொடுத்தவர்கள் ஆய்வு செய்து பார்த்தால் அது தமிழ் அறிஞர்களாகத்தான் இருக்கிறார்கள். மன்னர்கள் காலத்திலும் சரி, ஜனநாயக காலத்திலும் சரி, தமிழ் அறிஞர்கள் தான். மன்னர்கள் தமிழ் அறிஞர்கள் புலவர்களுடைய கருத்துக்களை கேட்டார்கள், புலவர்களும் அப்படி மன்னனுக்கு முதல் சுரித்து விடாமல் முகத்துக்கு நேராக கருத்துக்களை வழங்கினார்கள். ரோமாபுரியில் ஒரு செனேட் என்ற அவை இருந்தது, மன்னருக்கு அறிவுரைகள் வழங்கப்பட்டார்கள். நம்முடைய சங்க காலத்தில் அதை ஒட்டிய காலத்தில் மன்னர்களுக்கு புலவர் குலம் தான் ஒரு செனேட் போல இருந்தது, அவர்கள் கூறிய கருத்துக்களை தான் செவிமடுத்தார்கள். மன்னருக்கு நேரே தவறான கருத்துக்களையும் சொன்னார்கள், தவறான கருத்துக்கள் இருந்தால் மன்னருக்கு எதிராகவும் குறை சொல்லியும் பேசினார்கள். அதனால்தான் பாண்டியன் நெடுஞ்செழியன், நான் இதை செய்யவில்லை என்றால்
ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த கேள்வி மாங்குடி மருதன் தலைவனாக உள்ள அவை என்னை பாடாது வரைக தகுதி எது எங்கே இருக்கிறது? இந்த புலவர்கள் என்னை அங்கீகரிக்காமல் போகட்டும், நான் இதை செய்யவில்லை. அதுதான் பெரிய குற்றம், வாழ்க்கை பேரிழப்பு மன்னனுக்கு. இது தமிழர் மரபு. தமிழர் மன்னர்கள் எல்லாம் சர்வாதிகாரிகள், லீலா வினோதங்கள் செய்தவர்கள் என்று கொச்சைப்படுத்தி விடக்கூடாது. செய்தவர்களும் இருப்பார்கள், ஆனால் சிறந்த பதிவுகள் தமிழ் மன்னர்களை பற்றியெல்லாம் இருக்கிறார். அந்த காலத்தில் அதுதான், நாடாளுமன்றம் இல்லாத காலத்தில் அந்த வகையில் தான் நடத்தினார்கள். ஜனநாயக காலத்திலும் தமிழ் அறிஞர்கள் தான் முன்னெடுத்தார்கள், ஆனால் அவர்களுடைய பெயர்கள் வெளியே வரவில்லை. பெரிய துயரம். மறைமலையடிகளாருடைய பங்களிப்பு சாதாரணமானதல்ல. ஒரு மறு வளர்ச்சி யுகத்தின் தலைவன், வெறும் தமிழறிஞர் மட்டுமில்லை. 1931 அவர் நடத்தி பல்லாவரத்தில் நடத்திய பொதுநிலைக்கழக மாநாட்டில் போட்ட தீர்மானங்கள் இருக்கின்றன. விதவைகளுக்கு மறுமணம் செய்ய வேண்டும், பெண்களுக்கு தாயபாகம் வழங்க வேண்டும், எல்லா சாதியாரையும் கோயிலில் அனுமதிக்க வேண்டும், வரிசைப்படிதான் பூசாரி திருநீர் கொடுக்க வேண்டும், இதை தவிர பெரிய சாதிக்காரன் பார்த்து கொடுக்கக்கூடாது. எல்லாம் அடிகளார் போட்ட தீர்மானம். அவரோடு சேர்ந்து அவர் மட்டுமா தமிழறிஞர்கள்? இதெல்லாம் முன்னெடுத்தார்கள். தமிழ்நாடு தமிழருக்கே என்ற தீர்மானத்தை முன்மொழிந்து வரும் மலைமலை அடிகளாரே. பெரியார், நாவலர் பாரதியார் இரண்டு பேரும் வழிமொழிந்தார்கள். இது முன்மொழிந்ததற்காக பெருமை சேர்க்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை, வழிமொழிந்ததற்காக குற்றம் இல்லை. எல்லாருக்கும் அது பொது. பெரியார் பெரிய அளவுக்கு அந்த காலத்தில் மக்களிடம் இந்த முழக்கத்தை கொண்டு போனவர், இந்தியாவுக்கு போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறையில் சென்றவர். ஆனால் அடிகளார் பாத்திரம் எந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? தஞ்சாவூர் கரந்தை உமாமகேஸ்வரனார் இந்திய எதிர்ப்பிலே முன்னோடி. தமிழவையில் உமாமகேஸ்வரனார் இந்திய எதிர்ப்பில் முன்னோடி. தலைவர்களெல்லாம் கூப்பிட்டு மாநாடு போட்டவர், கூட்டம் நடத்தியவர். எந்த அளவுக்கு உமாமகேஸ்வரனார் சொல்லப்பட்டிருக்கிறார்? துயரம், பெரும் துயரம். அதனால இந்த நிகழ்ச்சியிலே மறைமலை அடிகளாருடைய பேரன் தாய்மானவன் இந்த நூலை பெற வேண்டும் என்று சொன்னோம். போட்டார்கள். அவர் நம்முடைய அன்பு தோழர் அரணமுருகன் காலமாகி அந்த நிகழ்ச்சிக்கு போனதில்லை. நானும் சென்றுதான் வருகிறேன். அவர் வர முடியவில்லை, தாமதமாக வருகிறேன் என்று சொன்னார். அண்ணர் தங்கோவுடைய பேரன் அருள் செல்வன், அண்ணர் தங்கோவை பற்றி நூல் தொகுத்தவர். என்ன ஒரு அருள் செல்வன் இல்லை என்றால் அண்ணர் தங்கோவை பற்றி எந்த அளவுக்கு தெரியும்? ஒரு வீரமணி இல்லை என்றால் எந்த அளவுக்கு தெரியும் என்ற கேள்வி இன்றைக்கு இருக்கிற தமிழினத்தில். காவியா சண்முகந்தன் அவர்கள் எழுதிய முன்னுரையில் சொல்கிறார், மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி என்பதை பேரன் தாத்தனுக்கு ஆற்றும் உதவி என்று மாற்றியிருக்கிறார் வீரமணி என்று எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் குடும்பத்தில் தோன்றிதான் சொல்ல வேண்டுமா, மற்றவர்கள் சொல்ல வேண்டியது இல்லையா? ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனால் அந்த வாரிசுகள் அவர்களை அழைக்க வேண்டும். குழந்தைங்க ஐயா சத்தியமுருகனாக வந்தது பெருமதிப்பிற்குரியது. கியாபியோடைய பேரன் வீரமணி இதை செய்கிறார். அது மொழிப்போர் ஈகியர்கள், தமிழுக்காக தமிழ் இனத்திற்காக பாடுபட்ட தலைவர்கள் யாரையும் நாம் வந்து மறக்கக்கூடாது என்பதில்லை. அவர்கள் அமைத்த படிக்கட்டில் ஏறித்தான் நாம் இன்று நிற்கிறோம். எங்கிருந்தோ வானத்திலிருந்து குதித்து விடவில்லை. இந்த தொகுப்பை எல்லாம் படித்தார். இன்றைக்கு நாம் சொல்வதெல்லாம் அன்றைக்கு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்னென்ன கேட்கிறோமோ அதெல்லாம் அங்கேயே சொல்லியிருக்கிறார்கள். என்ன துயரம் என்றால், இப்படி முயற்சி செய்தவர்கள் எல்லாரும் அவர்கள் நோக்கத்தில் பெருமளவு மக்களை திரட்ட முடியவில்லை, அல்லது மக்கள் திரளவில்லை, பெரும் துயரத்தோடு மடிந்திருக்கிறார்கள். பெரும் துயரத்தோடு மடிந்திருக்கிறார்கள். வரலாறு என்பது ஒற்றை கதாநாயகன் வழியே செல்வது அல்ல, அப்படி ஆக்கப்பட்டிருக்கிறது இந்த மண்ணிலே. ஒற்றை கதாநாயகன், ஒற்றை கதாநாயகி அவர்கள்தான் வரலாறு. அவர்களுக்கு உரிய பாத்திரத்தை மறுக்க வேண்டாம். ஆனால் எந்த காலத்திலும் நடந்ததே இல்லை. ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன், இந்திய விடுதலை போராட்டம் என்கிறோம்,
நடந்தது. காங்கிரஸ் தலைமை தாங்கியது. அந்த காலத்தில் அது மட்டுமா நடந்தது? சமூக நீதிக்கான போராட்டம் நடைபெறவில்லையா? தமிழ்நாடு தமிழருக்கே போராட்டம் நடைபெறவில்லையா? இடஒதுக்கீடு, பார்ப்பன ஆதிக்க எதிர்ப்பு, மூடநம்பிக்கை எதிர்ப்பு, இந்த போராட்டங்கள், வெகுமக்கள் போராட்டமாக நடைபெறவில்லையா? இதையெல்லாம் பார்ப்பதில்லை. எப்படி இந்திய சுதந்திர போராட்டம் மட்டும்தான் பாட புத்தகத்தில் இடம்பெறுகிறதே தவிர, அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் நடந்த மற்றதெல்லாம் இடம்பெறாது. இங்கே வரிசைப்படுத்தியுள்ள அயோத்திதாச பண்டிதர், தமிழ் தேசியத்தின் முன்னோடி தமிழறிஞர்களில் அயோத்திதாச பண்டிதர், தமிழன் என்ற இதழை நடத்தியவர். எங்களை தமிழன் என்று பதிவு செய்யுங்கள் என்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரிக்கு சொன்னவர். எவ்வளவு நாள் அவருக்கு தெரியாமல் இருந்தது? மிக ஒரு போக்கான கருத்தையெல்லாம் சொன்னவர் தான் அயோத்திதாச பண்டிதர். அவர் சொல்லுகிறார், எல்லீஸ்வரன் எல்லீஸ் அவர்கள் இங்கே அதிகாரி இருந்த பொழுது, நாணயசாலை தலைவராக இருந்த பொழுது, திருவள்ளுவர் தலை குறித்து அவர் ஒரு படம் போட்டு நாணயத்தை வெளியிட்டிருக்கிறார். பல திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். பெரிய பற்றாளர், தமிழ் பற்றாளர், சிறந்த அறிஞராக இருக்கிறார். குறைந்த வயதில் இறந்து விட்டார். அயோத்திதாச பண்டிதர் சொல்கிறார், எல்லீஸ் துறையிடம் என் தாத்தா கந்தப்பிள்ளை பட்லராக இருந்தார். அவர்தான் எல்லீஸ் துறைக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தார். தொடர்ந்து படித்துக் கொண்டுதான் இருக்கிறார். ஒரு ஒடுக்கப்பட்ட வகுப்பை சேர்ந்த அயோத்திதாச பண்டிதர், அவருடைய தாத்தா கந்தப்பிள்ளை ஆங்கிலேயரான கந்த எல்லீஸ் துறைக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தார். இருக்கும் எல்லா ஜாதியிலும் அறிஞர்கள், அறிவாளிகள் இருந்திருக்கிறார்கள், இருக்கிறார்கள். தமிழர்கள் ஒரு அறிவு இனம். இது காலை கூட ஐயா ஆணைமுத்து அறநூறு அவர்களுடைய இறங்க உரையிலே சொன்னார்கள், செடி கொடிக்கெல்லாம் உயிர் இருக்கிறது என்று 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் சகதீஷ் சந்திரபோஸ் சொன்னார் என்று அவர் அங்கீகாரம் பெற்றிருக்கிறார். எல்லாம் செஞ்சார். ஏன் 3000 ஆண்டுக்கு முன்னாலும் 3000 இனத்துல சொல்லியிருக்கானே குருதாமியே, ஓரறிவு உயிர் வந்து செடி கொடி என்று சொல்லியிருக்கிறானே, ஏன் நீங்க அதை சொல்லலன்னு கேட்டார். குருதாப்பியும் சொல்லிட்டு போயிட்டான், நீங்கள ஆங்கிலத்துல எழுதி மற்றதுல உலக மொழிகளில் எழுதி அதை பரப்ப வேண்டும். 3000 ஆண்டுகளுக்கு முன்னிலத்தில் சொல்லியிருக்கிறானே, செடி கொடிகளுக்கு உயிர் உண்டு, அது ஓரறிவு உயிர். அப்படிப்பட்ட இனம் நம்முடைய இனம். ஆனால் இந்த அறிஞர்கள் போராடியவர்கள் வெறும் தமிழறிஞர்களாக இல்லை. அந்த காலத்தில் அவர்கள் அரசியல் பேசினார்கள், அவர்கள் எல்லாம் பேசினார்கள். மிகச்சிறப்பாக தேசிய இனம் பற்றிய வரையறுப்பை சொல்லுகிறார்கள். இன்று வரை சொல்ல தெரியாமல் இருக்கிறார்கள் அரசியலிலே பெரிய பெரிய அறிஞர் பட்டம் வாங்கியவர்கள் எல்லாம். தேசிய இனம் என்றால் என்ன, எப்படி உருவாகிறது என்பதை சொல்கிறார்கள். அதெல்லாம் நூலில் இருக்கிறது. அவர்கள் எல்லாம் துன்பத்தோடு இறந்தார்கள். அண்ணா தம்பவர்களுடைய பெயரை நான் முதன் முதலாக கேள்விப்பட்டது பாவாணர்கள் வாயிலாக. உலக தமிழ் கழகம் தொடங்கி 68ல் தொடங்கியது, 69 தொடக்கத்தில் என்று நினைக்கிறேன் திருச்சியில் அசோகா விடுதியில் பொதுக்குழு கூட்டம் போட்டார். அதுக்கு நாங்கள்லாம் போயிருந்தோம். அந்த கூட்டம் முடிஞ்சு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அண்ணத்தம்பு பற்றி குறிப்பிடுகிறார். அண்ணத்தம்பு இருக்கிறாரு, சிறந்த தமிழ் பற்றாளர். சொன்னார்கள் வணக்கம் என்று கைகூப்பி சொல்ல மாட்டாரு, வீர உணர்ச்சியோடு சொல்லணும் என்று வணக்கம் அப்படின்னாரு. இருக்கலாம் அப்படியே அண்ணா தம்பன்னு ஒருத்தர் இருக்காரு, மாணவர் பருவத்தில் இருந்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் நொந்து போராடி இந்த இனத்தை வந்து திராவிடர்னு சொல்லாதீங்க, இந்தியன்னு சொல்லாதீங்க, ஒரு இனத்தின் அடையாளத்தை மாற்றாதீர்கள் என்பதற்கு கொஞ்ச நஞ்சம் அல்லவர்கள். ஒரு இனத்தின் பெயரை மாற்றக்கூடாது, நமக்கு உரிமை இல்லைங்க. நாம பார்த்து வைக்கிறதா ஒரு இனத்துக்கு பேரு? வரலாற்றில் உருவாகுது அது, நாம் அதில் உறுப்பினர் அவ்வளவுதான். நான் ஒரு எடுத்துக்காட்டாக கூட சொல்வேன், தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் தமிழன் தான், காட்டி கொடுத்த கருணாவும் தமிழன் தான், மாற்ற முடியாது, அது பிறப்பாக உள்ளது. தமிழ் இது இவன் பின்பற்றத்தக்க தலைவன், அவன் ஒதுக்க வேண்டிய கைசடை அப்படி சொல்லலாம். நம் இனத்தில் தான் பிறந்தான்,
இனம் மாறிவிடாது. இதை எப்படி மாற்ற முடியும்? ஒரு புதுசாக வந்து இந்த பேர் வச்சுக்கோங்க, அந்த பேர் வச்சுக்கோங்க. நீங்கள் நான் சேர்க்க நினைத்தவர்களை சேர்க்க முடியாது, விளக்க நினைத்தவரை விளக்க முடியாது என்று சொல்லி ஒரு இனத்தை எங்கேயாவது உருவாக்க முடியுமா? தெரியாது சொல்லுங்க. நான் சேர்க்க நினைத்தவர்களை சேர்க்கவும் விளக்க நினைத்தவர்களை விளக்கவும் திராவிடர் என்பதுதான் எனக்கு பொருத்தமா இருக்கும். மிக கடுமையாக இதை பற்றி எல்லாம் இங்கே விவாதம் விமர்சனம் பண்ணியிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இதற்குள் வார இதழாகவே வந்தது, தமிழர் நாடு வந்தது, நீதி கட்சியில பொதுச்செயலாளர் வந்தவர் ஐயாவே. அப்பொழுதே அவர்களுக்கு மன வேறுபாடெல்லாம் வந்துவிட்டது, ஒதுக்கித்தான் இருந்தார்கள். 44 அதற்கு வேறு பேர் வைக்க வேண்டும் என்று சேலத்தில் 44 மாநாடு நடத்திய பொழுதெல்லாம் டிஆர்பி தமிழர் தமிழர் கழகம் என்று வைக்க வேண்டும் என்று அந்த தங்கு டிஆர்பி டபிள்யூபி சுந்தர சவுந்தரபாண்டியனார் வலியுறுத்தியிருக்கிறார். பின்னர் சமரசம் ஆகிவிடுகிறார். இவர்கள் எல்லாம் தமிழர் கழகம் என்று வைக்க வேண்டும் என்று வாதாடுகிறார்கள். அது திராவிடர் கழகம் என்று சொல்லப்படுகிறது. அதன் பிறகு வந்து தமிழர் கழகம் தொடங்குகிறார். அவர்கள் திராவிட நாடு என்று பத்திரிகை வரும்போது இவர் தமிழர் நாடு என்று இதை தொடங்குகிறார். வார இதழ், நாளிதழ், கடைசி ஒரு இதழிலே தோடு நிறுத்திக் கொண்டே இருக்கிறார். கடைபிடித்தேன் கொள்வார் இல்லை, நிறுத்திக் கொண்டேன் போதிய ஆதரவு இல்லை. அந்த துயரம் சாதாரணமானது அல்ல. கியாப்பை வெட்கப்பட வேண்டியதில்லை, தமிழ் இனம் வெட்கப்பட வேண்டியது. அந்த துயரம் மாற்றப்பட வேண்டும். அந்த வலி ஒவ்வொரு தமிழனுக்கும் தமிழச்சிக்கும் இருக்க வேண்டும். சரியான கொள்கையை ஆதரிக்காமல் கவர்ச்சி கொள்கைகளிலே போய் விழுந்து எவ்வளவு ஈகம் செய்தாலும் பலனடைந்தீர்கள். நொந்து நொந்து செத்தார்கள். நான் ஒரு சோமசுந்தர பாரதியார், நாம் இன்னைக்கு பேசுவதெல்லாம் பேசியவர் நாவலர் பாரதியார். காங்கிரஸில் இருந்து வந்தவர், எல்லா நியாயங்களையும் என்ன காலம் எடுத்து பேசியவர்கள். மொழிவழி மாநிலம் என்று அமைக்கப்படும் பொழுது, அமைக்கப்பட போகிறது என்னும் பொழுது, மொழிவழி மாநிலம் வெறும் நிர்வாக மாநிலமாக இருக்கக்கூடாது, அது ஒரு அரசியல் உரிமை பெற்ற நாடு போல் இருக்க வேண்டும் என்று அவர்கள் தான் கோரிக்கை விட்டார். எண்ணி பாருங்கள், 1945 இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வந்த உடனே அறிவித்து விட்டார்கள், காலனிகளுக்கு விடுதலை தரப் போகிறோம் என்று பிரித்தானியர்கள். இந்தியாவுக்கு விடுதலை தருவதை பற்றி ஒரு அமைச்சரவை குழுவை அனுப்பி ஆய்வு செய்கிறார்கள். 45-46 எல்லாம் மொழிவழி மாநில கோரிக்கை எழுந்துவிட்டது. ஆந்திராவிலே இசாலா ஆந்திரா கேட்கிறார்கள். ஹைதராபாத் நிஜாம், சென்னை மாகாண ஹைதராபாத் நிஜாம் கீழே உள்ள ஆந்திரா, சென்னை மாநிலத்திலே உள்ள ஆந்திரா எல்லாம் சேர்ந்த விசா ஆந்திரா வேண்டும் என்று. கர்நாடகத்திலே சம்யுக்த கர்நாடகம், மைசூரில் சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகம், சென்னை மாகாணத்தில் உள்ள தென் கன்னடம் எல்லாம் சேர்ந்த ஒரு அகண்ட சம்யுக்த கர்நாடகம், கேரளத்திலே ஐக்கிய கேரளம், திருவாரூர் சமஸ்தானம், தமிழ்நாட்டில் உள்ள மலபார் மற்ற பகுதிகள் எல்லாம் சேர்ந்து ஐக்கிய கேரளம். இதைத்தான் அவர்கள் கேட்கிறார்கள். நம் நாட்டிலே அப்பொழுது என்ன கேட்டார்கள்? எங்கள் திராவிட பொன்னாடை பாடினார்கள். கொட்டீஸ்வரர் அவர்களது சென்னையிலே உண்ணாவிரதம் இருந்து மடிக்கிறார். சார் ஆந்திரா கேட்டு சாகிறார், தியாகம் செய்கிறார். பெரிய கலகம் நடக்கிறது ஆந்திராவிலே. தெலுங்கர்களுக்கு தெலுங்கு மாநிலம் வேண்டும் என்று நாம் திராவிடம் கேட்டுக்கொள்கின்றோம். ரோமாபுரியை பற்றி எரியும் பொழுது நீலோமன்னன் பிடில் வாசித்தான் என்பதற்கும் இதற்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது? எப்படி இந்த இனம் முன்னேறும்? ஐயா பாவல் உணர்ச்சி பாவல் கேட்டார். நாங்கள் நாம் தமிழர் கழகம் என்று ஒன்றுதான் வைத்திருந்தோம், அப்பொழுது இருந்ததை விட இவ்வளவு தேசிய கலந்து வர ஏன் கட்டு கிடக்கிறது என்று நியாயமான கேள்வி, விடை சொல்ல வேண்டிய கேள்வி. அது மட்டுமல்ல, பாவலர் உணர்ச்சி பாவலர் சொன்னதில் பாக்கியம் நான் சொல்லுகிறேன். இந்திய துணை கண்டத்தில் ஆயுத போராட்டம் நடத்தாத சமவெளி பகுதியில் சிவில் சொசைட்டி என்று சொல்லுகிறோமே, குடிமக்கள் வாழக்கூடிய பகுதியில் போராட்டத்தில் அதிக உயிர் பலி கொடுத்த ஒரே ஒரு இனம் தமிழ் இனம்தான்.
38 மொழிப்புகள் ரெண்டு பேர் சிறையிலே செத்தார்கள். எல்லை போரிலே தெற்கே 11 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். வடக்கு எல்லை மீட்பில் ரெண்டு பேர் செத்தார்கள் தடியடிப்பட்டு. 65 மொழி போரிலே 300 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். கடலிலே தமிழன் கடலிலே மீன் பிடிக்க போன தமிழர்கள் 600 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், குத்திக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்தியை எதிர்த்தும் தமிழுக்காகவும் தமிழ் ஈழத்துக்காகவும் அன்றாட தீப்பிடிப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. 30 பேருக்கு மேல் தீப்பிடித்து இறந்திருக்கிறார்கள். பக்கத்திலே நம்முடைய இனம் 1.5 லட்சம் பேர் நம் கண் முன்னால் அழிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பேரழிவு இந்திய துணை கண்டத்தில் வேறு எந்த இனத்துக்கு வந்திருக்கிறது? இதையே சிந்திக்க கூடாது. உங்கள் கண் முன்னால் 1.5 லட்சம் ஈழத் தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள். 1000 மலையாளி எங்காவது சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தால் அந்த நாட்டோட உறவு வைத்திருப்பார்களா? 500 இந்திக்காரர்கள் எங்காவது சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தால் அந்த நாட்டோட உறவு வைப்பார்களா? என் நட்பு நாடு என்பார்களா? இலங்கை இந்தியாவுக்கு நட்பு நாடு, ஏன் தமிழனுக்கு பகை நாடு? இந்தியா இலங்கை ரெண்டும் ரெண்டு பகைகளும் சேர்ந்து கொள்கிறார்கள். இவ்வளவு ஒரு இன அழிப்பு நடந்திருக்கிறது. வெள்ளைக்காரன் காலத்திலே காவேரி நம்மிடம் இருந்தது, முல்லை பெரியார் அவன் கட்டி கொடுத்தா நம்மிடம் இருந்தது, கச்சத்தீவு நம்மிடம் இருந்தது. இந்தியாவின் கையில் நம் சென்று போன பிறகு காவேரி இல்லை, கச்சத்தீவு இல்லை, முல்லை பெரியார் இல்லை, பாலார் இல்லை. இவர்கள் இன்றைக்கு என்ன சொல்கிறார்கள்? நான் மொழியார் தமிழன், இனத்தால் திராவிடன், நாட்டால் இந்தியன் என்று லாலிபாடி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பெருமக்கள் கூட்டம். எப்படி இந்த இனம் தன்னை தற்காத்துக் கொள்ளும்? ஒரு தற்காப்பு ஆற்றல் முதலில் அறிவில் வேண்டும் அல்லவா? தற்காப்பு ஆற்றல் அறிவில் வேண்டும், உணர்ச்சி வேண்டும், பிறகு ஆற்றலை பெற வேண்டும். அதிலே இல்லையே தற்காப்பு ஆற்றல் இல்லையே. இவ்வளவு சீரழித்து இருக்கிறோம், இவ்வளவு தியாகம் செய்து ஒரு நாம் தமிழர் இயக்கம் இருந்த பொழுது இருந்த நிலை கூட இல்லை என்கிறீர்கள் ஐயா சொன்னாரே. எவ்வளவு தியாகங்கள் செய்திருக்கிறோம், அதன் பிறகு இன்றைய நிலைமை. தாயகத்தையும் பாதுகாக்க முடியவில்லை, தமிழன் உயிரையும் பாதுகாக்க முடியவில்லை, தமிழையும் பாதுகாக்க முடியவில்லை. ஏன் ஆசையத்தின் சொன்னதுதான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. பல கூட்டணியில் சொல்லியிருக்கிறேன். சீனாவுக்கு சொன்னார், எழுத தெரிந்தால் எழுதுங்கள், கிறுக்கி வைக்காதீர்கள். எழுத தெரியாதவன் கிறுக்கி வைக்கக்கூடாது, தாளை வெள்ளையாக விட்டுக்கொண்டு போக வேண்டும். எழுத தெரிந்தவன் பின்னர் வருவான், அதில் சரியானதை எழுதிக் கொள்வான் என்றார் மாசேத்தும். தமிழன் வரலாற்று தாளில் கிறுக்கினார்கள் ஏராளமான கிறுக்கர்கள். அதனால்தான் நான் தொடர்ந்து எழுதுகிறேன், கிறுக்கப்பட்ட தாள்களை கிழித்து எரியுங்கள். அதை போற்றிக் கொண்டு பாராட்டி கொண்டிருக்காதீர்கள். கிறுக்கப்பட்ட தாள்கள் ஒரு தெளிவான பாதை இல்லை. இவர் சொல்லுகிறார் பாருங்க, நம்முடைய தமிழர் நாட்டிலே வந்திருக்கின்ற செய்தி போராட்டம் நடக்கும்போது அவர் சொல்கிறார்களா, தெலுங்கு சுட்டிக்காட்டு, மன தேச ஆந்திரா மன பாஷா தெலுங்கு, இதான் அவங்க முழக்கம். இப்படி நம்ம மட்டும் புழக்கம் இல்லையே. தமிழன் என்று சொன்னால் கலப்படம், மாற்று குறைந்தவன். தமிழோ காட்டுமிராண்டி மொழி, ஆங்கிலம் மொழி. இந்த கருத்து பரப்பப்பட்ட பிறகு என்ன உணர்ச்சி வரும்? இந்த ஒரு கட்டுரை எழுதுகிறார்கள், பாகிஸ்தானை பற்றி எழுதுகிறார்கள். அடைந்தால் பாகிஸ்தான், இல்லையா கபர்ஸ்தான். கபர்ஸ்தான் இடுகாடு, உதைக்கிற இடம்.
இதைத்தான் நம் தலைவர்கள் அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு என்றார்கள். இன்னாபுரத்த முழக்கம் அடைந்தால் பாகிஸ்தான் இன்றையில் இல்லையில் கபரஸ்தான், அடைந்தால் திராவிட நாடு இல்லை சுடுகாடு. நம்முடைய தமிழர்கள் எழுதினார்கள், இல்லாத நாட்டை அடைந்தார் ஜின்னா, இருந்த நாட்டை இழந்தார் அண்ணா. ஆமா, பாகிஸ்தான் இருந்து பஞ்சாப் ஆப்கானிஸ்தான் காஷ்மீர் சுருக்கம் என்பதெல்லாம் அந்த பல மொழி பேசக்கூடிய இனங்களுடைய சுருக்க பேர், அது ஒரு நாட்டு பேர் கிடையாது. தமிழ்நாடு மாதிரி ஒரு நாட்டு பேர் கிடையாது, சுருக்கம் இல்லாத ஒரு இனிஷியல் போட்டு ஒரு நாட்டை உருவாக்கிட்டாரு ஜின்னா. நாட்டுக்கு இனிஷியல் போட்டு ஒரு நாட்டை பாகிஸ்தானை உருவாக்கி விட்டார். இல்லாத நாட்டை அடைந்தார் ஜின்னா, இருந்த நாட்டை இழந்தார் அண்ணா. ஒரு கியாப்பை கேட்கிறார், ஒவ்வொரு மாட்டையும் பாருங்க, இந்த தமிழ்நாடு தமிழ் மொழி தமிழ் என உணர்வு வளரவில்லை என்று சொல்லி அடுத்துள்ள ஆந்திர நாட்டிற்கு சென்று ஒருவனை நோக்கி யார் என்று கேட்டால் ஆந்திரா என்று கூறுகிறான், வங்காள நாட்டானை கேட்டால் வங்காளி என்று நெஞ்சு நிமிர்ந்து கூறுகிறான், தமிழனை கேளுங்கள் ஈச்சம்பட்டி இருங்கலூர் என்றே பதில் வரும். ஊரை கட்டிடுவான், தமிழனை கேளுங்கள் ஈச்சம்பட்டி இருங்கலூர் என்றே பதில் வருகிறது. ஊரை அல்ல உன்னை கேட்டேன் என்றால் பொங்க கவுண்டர் வேளாண் செட்டி துருவ முதலியாரு இல்லத்து பிள்ளை என்றே பதில் வருகிறது. தமிழ்நாடு என்றோ தமிழன் என்றோ கூறுகிற வழக்கம் தமிழ்நாட்டில் தோன்றிய தமிழனிடத்தில் இல்லை. எப்படி தமிழனுடைய நாட்டு பற்றும் மொழி பற்றும் இவை இரண்டும் இல்லாத போது இனப்பற்று எவ்வாறு தோன்றும்? ஆந்திர நாட்டில் முதல் பாடம் படிக்கின்ற 5 வயது மாணவன் மனதேசா ஆந்திர தேசா, மன பாஷா ஆந்திர பாஷா என்று படித்து வருகிறான். அந்த காலத்தில் பள்ளிக்கூடத்துல பாடம் இருந்திருக்கு, அதுதான் எழுதுகிறார். பள்ளிக்கூடத்து பாட புத்தகத்தில் இருந்திருக்கிறது. ஆந்திர நாட்டில் முதல் பாடம் படிக்கின்ற 5 வயது மாணவன் மனதேசா ஆந்திர தேசா, மன பாஷா ஆந்திர பாஷா என்று படித்து வருகின்றான். அவர்களின் பாட புத்தக அமைப்பு அப்படி இருந்து வருகிறது. நம் தமிழ்நாட்டில் உயர்ந்த வகுப்பில் படிக்கும் மாணவன் கூட எனது நாடு தமிழ்நாடு, எனது மொழி தமிழ் மொழி என்று படிக்கிறானா? அதெல்லாம் இல்லை. வெள்ளைக்காரர்கள் தமிழனை கருப்பன் என்றனர், சுற்றுப்புறத்தவர் தமிழனை இந்தியன் என்றனர், பார்ப்பனர் தமிழனை சூத்திரன் என்றனர், ஜஸ்டிஸ் கட்சியினர் தமிழனை பார்ப்பனர் அல்லாதார் என்றனர், அரசாங்கத்தினர் தமிழனை முஸ்லீம் அல்லாதார் என்றனர், பாதிரியார் தமிழனை அஞ்ஞானி என்றனர், மலாய்க்காரர்கள் தமிழனை கிள்ளங்கி என்றனர், ஆரியர் தமிழனை திராவிடன் என்றனர். அரியர் சொன்னதுதான், ஆரியர் தமிழனை திராவிடன் என்றனர். இவை அனைத்தையும் தமிழன் மறுக்கவே இல்லை, சரி என்றே ஏற்று பட்டம் சூட்டிக் கொண்டான். தமிழனை தமிழன் என்று எவரும் கூறவில்லை. பிறர் கூறாவிட்டாலும் தமிழனாவது தன்னை தமிழன் என்று கூறிக்கொள்கின்றானா? அதுவும் இல்லை என்று துன்பத்தோடு எழுதுகிறார் ஒரு ஆசிரியர் உரையிலே கியாப்பி அவர்கள். இனமுடைய இனம், இனத்தை ஒட்டிய தாயகம், அதனுடைய இறையாண்மை, இவை பற்றிய சிந்தனையை தமிழ் அறிஞர்கள் விதைத்தார்கள். மொழி வழி மாநில போராட்டம் நடக்கும் பொழுது புதிய தமிழகம் என்று ஒரு கட்டுரை எழுதினார் சாமி சிதம்பரனார் தமிழறிஞர். 1938 வாக்கில் பெரியாரை குறித்து தமிழர் தலைவர் என்று நூல் எழுதியவர் அவர். 1952 எழுதுகிறார், தலைப்பு புதிய தமிழகம். மாப்போசியும் புதிய தமிழகம் என்றுதான் கேட்டார். புதிய தமிழகம் என்றால் வடக்கே தெற்கே எல்லாம் இருக்கின்ற நம்முடைய கேரளாவோடும் ஆந்திராவோடும் சேர்ந்து இருக்கின்ற எல்லை பகுதியெல்லாம் மீட்டு தெலுங்கர்கள் நீக்கப்பட்டு பிற இனத்தால் அண்டை மாநிலங்களாக இருக்கிறார்கள். அண்டை மாநிலத்தவர் தென்கன்னடம், மலபார், இந்த ஆந்திர பகுதி, இதில் உள்ள ஆந்திர தெலுங்கு கன்னட பகுதிகள் நம் எல்லை அல்ல, அந்த பகுதியில் நீக்கப்பட்டு தமிழர்களுக்கான ஒரு தமிழ தாயகம் அமைய வேண்டும், அது புதிய தமிழகம் என்று மாப்போசியும் சொன்னார். அவர் காங்கிரஸ்காரர்,
இருந்துகொண்டே சொன்னார். சாமி சிதம்பரனார் அதை சொல்கிறார், நாம் புதிய தமிழகம் என்று குரல் கொடுத்திருக்கிறோம். ஆனால் அந்த குரல் வெளியே தெரியாது. சாமி சிதம்பரனார் எழுதுகிறார், மொழிவழி மாநிலம் என்பது வெறும் நிர்வாக மாநிலமாக கிடைக்கக்கூடாது, அது ஒரு தேசிய இனத்துக்குரிய அரசியல் உரிமையோடு கிடைக்க வேண்டும். அதாவது இந்தியாவோடு சேர்ந்திருப்பதா இல்லையா என்று முடிவு செய்வதற்கான சுயநிர்ணய உரிமையோடு கூடிய மொழி வழி மாநிலம் வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். புத்தகம் இருக்கிறது, இப்பொழுதும் அடைய முடிந்ததா இல்லையா என்பதல்ல. தமிழறிஞர் சிந்தித்திருக்கிறார், முன்னோடியாக சிந்தித்திருக்கிறார். இன்றைக்கு நாம் கேட்கிறோமே, இந்தியாவோடு சேர்ந்திருப்பதா இல்லையா என்பதை நாங்கள் முடிவு செய்ய வேண்டும். தமிழ் தேசிய தன்னுரிமை என்று சொல்கிறோம். ஒரு மாநாடு 90 போட்டு அந்த தீர்மானத்தை நான் முன்மொழிந்தேன். பிரிவினை தடை சட்டத்தில் அன்றைய முதல்வர் கலைஞர் கைது செய்தார்கள். சென்னை நடுவன் சிறையில் இருந்து 8 வழக்கு நடந்தது. தீர்மானம் போட்டதை மறுக்கவில்லை. எங்கள் உரிமை இந்திய அரசமைப்பு சட்டத்தில் விதி 19 கீழ் என்னுடைய கருத்து உரிமை என்று சொல்லி வழக்கறிஞர்களாம் வாதாடி விடுதலை அடைந்தேன். ஆனால் ஒரு தமிழறிஞர் இதை 46 வாக்கில் மாப்போசியே ஒரு தீர்மானமாக போட்டு அனுப்பியிருக்கிறார். காங்கிரஸில் இருந்து கொண்டே சுயநிர்ணய உரிமை உள்ள தமிழகம் வேண்டும். காமராஜர் இதில் கையெழுத்து போட்டிருக்கிறார், ஜீவா கையெழுத்து போட்டிருக்கிறார், பாரதிதாசன் கையெழுத்து போட்டிருக்கிறார். ஒரு 12 முக்கியமான தலைவர்கள் அறிஞர்கள் எல்லாம் கையெழுத்து வாங்கி டெல்லிக்கு அனுப்பியிருக்கிறார். ஆனால் தொடர்ந்து அதை அவர்கள் எடுக்கவில்லை என்பது ஒரு குறை. ஆனால் சிந்தித்திருக்கிறார்கள், சிந்தித்திருக்கிறார்கள், கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த எல்லை மீட்பு போராட்டங்களை நடத்தியவர்களை மங்களங்கிழாராகட்டும், மப்போசி ஆகட்டும், வடக்கு எல்லையிலே விநாயகமாகட்டும், ரஹீமாக ரசித் ஆகட்டும், ரசித் திமுக சார்பாளர், மற்றவர்கள் காங்கிரஸ், காந்தியவாதி மங்களங்கிழார், காங்கிரஸ்ல ஒரு பொறுப்புல இருந்தவர் மப்போசி, அந்த பகுதியில் இருந்த காங்கிரஸ்காரர்கள் தான் அந்த போராட்டத்தை எடுத்தார். தமிழ்நாட்டிலே இதர பகுதியிலே அதற்கான ஆதரவு இல்லை. மாப்போசி முயற்சியில் அனைத்து கட்சி முழு அடைப்பு ஒன்று நடந்தது, அவ்வளவுதான். அதை விட பெருசா ஒண்ணும் இல்லை. தெற்கெல்லையில் அந்த போராட்டத்தை எடுத்தவர்கள் யார்? காங்கிரஸில் இருந்தவர்கள் தான். மார்ஷல் நேசமணி, தியாகி பி எஸ் மணி, தானலிங்க நாடார், குஞ்சர் நாடார், எல்லாம் காங்கிரஸ்காரர்கள். அவர்கள் திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் என்று தனியை பிரித்து வைத்துக் கொண்டு போராடினார்கள். காமராஜர் அதை எதிர்த்தார், தெற்கெல்லை போராட்டத்தை எதிர்த்தார், வடக்கெல்லை போராட்டத்தை எதிர்த்தார் காமராஜர். 52 நாடாளுமன்ற தேர்தலில் நேசமணி நிற்கும் பொழுது எதிர் பிரச்சாரம் செய்தார் காமராஜர். நேசமணிக்கு வாக்களிக்கிறார்கள் என்று பிரச்சாரம் செய்தார். அது நடந்தது. தாய் தமிழ்நாட்டில் அப்பொழுது பாரத மாதா ஜே முழக்கங்களும் திராவிட நாட்டு முழக்கங்களும் தான் கேட்டாங்க. எனவேதான் திருப்பதியை மீட்க முடியவில்லை, முழுமையாக கேரளத்திலே உள்ள மற்ற பகுதிகளை மீட்க முடியவில்லை. சரியாக ஒரு காங்கிரஸில் இருந்தாலும், கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தாலும், பாஜகவில் இருந்தாலும், தெலுங்கர்களோ கன்னடர்களோ மலையாளிகளோ தங்கள் தேசத்தை அறிகிறார்கள், தங்கள் மொழியை ஏற்கிறார்கள், தங்கள் இனத்தை காக்க வேண்டும் என்ற பற்றோடு இருக்கிறார்கள். ராஜன் பிள்ளை என்று ஒரு பொருளாதார குற்றம் செய்தவர், மலேசியாவில் வாழ்ந்த பொழுது குற்றம், அவர் டெல்லியிலே கைது செய்யப்படுகிறார், திகார் சிறையில் இருக்கிறார், மார்பலி ஏற்பட்டு ஜெயிலிலே மருத்துவமனையில் சேர்க்கிறார்கள், இறந்து விடுகிறார். கேரளா கொந்தளிக்கிறது, அவர் ஒரு பொருளாதார குற்றம் செய்கிறார். ஆனால் ஏன் தகுந்த மருத்துவமனை உடனே சேர்த்து அவரை பாதுகாக்கவில்லை? மலையாளி என்பதால் புறக்கணித்தீர்களா? கண்டன தீர்மானம் சட்டசபையிலே கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், காங்கிரஸ் எல்லாரும் சேர்ந்து போட்டார்கள். மேன் ஆஃப் த இயர், அந்த ஆண்டினுடைய சிறந்த மனிதன் கேரளாவிலே ராஜன் பிள்ளை என்று தேர்வு செய்தார்கள். மனைவியிடம் விருது கொடுத்தார்கள். அவர் மனைவியை யாரும் போட்டியிடாதவாறு தேர்தலை நிறுத்தினார். ஒரு பதிலடி, மாட்டிறைச்சி இருக்கிறதா என்று கேரளாவுடைய இல்லத்திலே சோதனை போடப்போகிறார்கள் டெல்லி போலீஸ். அவமானம் என்று எல்லாரும் குதிக்கிறார்கள். இப்படி தமிழ்நாட்டு இல்லத்திலே நடந்திருந்தால் இங்கே எதிர்கட்சி என்ன பேசியிருக்கும்? இந்த ஆளுங்கட்சி தமிழ்நாட்டு பேரை கெடுத்து விட்டது என்று அறிக்கை விடுப்பார் எதிர்கட்சி தலைவர். டெல்லி மீது அவருக்கு சீற்றம் வரக்கூடாது. இவர்களுக்குள்ளே தொடர்ந்து எல்லாருக்கும் இயற்கையாக இருக்கக்கூடிய இன உணர்ச்சி தமிழர்களுக்கு வராமல் தடுத்திருக்கிறார்கள். இல்லாத இனங்களை சொல்லி இந்தியன் என்று ஒரு இனம்,
இந்தியன் என்று ஒரு தேசிய இன இருப்பதாக அரசமைப்பு சட்டமே சொல்லவில்லை. மோசடியாக இந்தியன் என்ற ஒரு இனத்தை திணிக்கிறார்கள். சிட்டிசன் ஆஃப் இந்தியா தான் அரசமைப்பு சட்டத்தில் இருக்கு. இந்தியாவின் குடிமக்கள், குடி உரிமை, இது பற்றி தான். இந்தியாவை ஒரு தேசம் என்றும் சொல்லவில்லை, இந்தியன் என்ற ஒரு இனம் இருப்பதாகவும் சொல்லவில்லை. ஆனால் திணிக்கிறார்கள் இந்தியன் இந்தியன் என்று ஒன்றாம் வகுப்பில் இருந்து. அதற்கு போட்டியாக நீ திராவிடன் திராவிடன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இன்று வரை சொல்கிறார்கள், விட்ட மறுக்கிறார்கள். தமிழர் திருநாள் என்று பொங்கல் விழாவை கொண்டாடி விடுகிறோம். திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் வீரமணி கடந்த 3 ஆண்டுகளாக திராவிடர் திருநாள் என்று பெரியார் திடலிலே கொண்டாடுகிறார். எதற்கு அப்படி ஒரு அப்படி மர்மம் என்ன தமிழகத்தின் மீது? திராவிட பொங்கல் ஒரு வன்மம் தமிழ் மீது, தமிழ் இனத்தின் மீது என்ன? எல்லாரும் தமிழர் திருவிழா என்று காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ திமுகவோ திக எல்லாரும் அப்படித்தான் பேசி வந்தோம், எழுதி வந்தோம், செயல்பட்டு வந்தோம். இப்பொழுது என்ன 3 ஆண்டுகளாக ஆசிரியர் வீரமணி வந்து திராவிடர் பொங்கல், திராவிடர் திருவிழா என்றெல்லாம் கொண்டாடுகின்ற ஒரு மர்மம் ஏன் தமிழ் இனத்தின் மீது? எல்லா வகையிலும் தமிழ் இனம் பாதிக்கப்பட்டு கிடக்கும் பொழுது, ஒடுக்கப்பட்டு அடக்கப்பட்டு கிடக்கும் பொழுது அந்த வன்மம் ஏன்? தேவநேய பாவாணர் ஒரு அருமையான கட்டுரையில் இடம்பெற்றிருக்கிறார். பாவாணர் இந்த திராவிடரை பற்றி நல்ல கிழி கிழியர் கிழித்திருக்கிறார். எல்லா முனையிலிருந்து சாடி இருக்கிறார். 50 எழுதின கட்டுரை பாவாணர். தமிழன் வேறு திராவிடன் வேறு என்ற தலைப்பிலே அறிஞர் ஞான தேவநேய பாவாணர் அந்த காலத்தில் போட்டிருக்காங்க. அது தமிழர் நாட்டு இதழில் 15/5/1951 வெளிவந்திருக்கிறது. அவர் சொல்றாரு, புதிதாய் கறந்த பாலுக்கும், அதாவது எல்லாம் ஒன்றுதானே ஒன்றுதானே இதுல இருந்து போனதானே சொல்றாரு அல்லவா, புதிதாய் கறந்த பாலுக்கும் குளித்து புழுபுழுத்த தயிருக்கும் எத்தனை வேறுபாடு உண்டோ அத்தனை வேறுபாடு தமிழுக்கும் திராவிடத்திற்கும் உண்டு. புதிதாய் கறந்த பாலில் பாலினின்றே குளித்து புழுபுழுத்த தயிரும் தோன்றியதாயினும், பாலிலிருந்தான் தயிர் தோன்றியது ஆயினும், அவ்விரண்டையும் கலக்க முடியாதவாறு அவற்றுள் பின்னது அத்துணை பிரிந்துள்ளது. அவ்விரண்டையும் வேண்டுமென்று கலப்பின் முன்னது தன்னிலை கெட்டு பின்னதில் நிலையடையும். திராவிடர்களாக தமிழை கடந்தீங்கன்னா இதுவும் கெட்டு போயிடும். அங்கனமே தமிழும் திராவிடத்தோடு சேரின் திராவிட நிலை அடைந்துவிடும். ஒவ்வொன்றும் சொல்றார், இது திறமில்ல தமிழாது இது எல்லாத்தையும் மறுத்து ஒன்றுக்கும் ஒரு வாதம் இருக்கிறது இந்த புத்தகத்துக்கெல்லாம் இருக்கிறது. இந்த நம்முடைய வரலாற்றை இளைஞர்கள் படிக்க வேண்டும், பொறுமையாக படிக்க வேண்டும், செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அறிவியல் அறிவு, தகவல் தொழில்நுட்ப அறிவு தெரிந்தால் மட்டும் போதாது, வரலாற்று அறிவு முக்கியம். கடந்த கால வரலாற்றை சரியாக புரிந்து கொள்ளாத இனம் எதிர்கால வரலாற்றை படைக்க முடியாது, நிகழ்காலத்திலும் தலை நிமிர்ந்து நிற்க முடியாது. இதே நம்முடைய வரலாற்றை சரியாக படிக்க வேண்டும். இடஒதுக்கீடு வகுப்பு வாரி உரிமையை ஆதரித்து இதை கட்டுரை எழுதுகின்றன, மிகச்சிறப்பான கட்டுரை எழுதுகின்றன. இந்தியா விடுதலை பெற்ற பிறகு இந்த வழக்கு சென்னையில் ஒரு வழக்கிலே புதிய அரசமைப்பு சட்டத்தின்படி மக்களுடைய பாகுபாடு பார்ப்பது கூடாது என்று நீக்கி விடுகிறார்கள். அதை எதிர்த்து கடுமையாக எழுதுகிறார்கள். தகுதி திறமை என்பதை பற்றி கடுமையாக சாடி எழுதுகிறார்கள். அதை பார்த்துத்தான் நீங்கள் இதுவரைக்கும் மதிப்பு கொடுத்திருக்கலாம். பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு அவருடைய தகுதியை பார்த்து நீங்கள் என்ன செய்திருக்கீங்க எல்லாம் கேள்வி கேட்கிறார்கள். உங்களுக்கு என்ன இதில் இழப்பதுன்றது அந்த நீதிக்கட்சி காலத்திலேருந்து உருவான அந்த வகுப்பு வாரிய பிரதிநிதித்துவத்தை எடுத்து போட்டு 3 விழுக்காடாக உள்ள பார்ப்பனர்களுக்கு அதில் 10 விழுக்காடு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எதை இழந்தீர்கள்? அந்த அன்றைக்குள்ள இடஒதுக்கீட்டிலே 3 விழுக்காடாக உள்ள பார்ப்பனர்களுக்கு 10 விழுக்காடு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 7 விழுக்காடு கூடுதலாக பெற்று அதுவும் போதவில்லை என்கிறீர்கள். இதுதான் அறமா என்று கேட்டு இடஒதுக்கீட்டை ஆதரித்து கட்டுரை, நல்ல சிறப்பான கட்டுரை இருக்கிறது. சேலம் சிறையிலே கம்யூனிஸ்டுகளை 22 பேரை சுட்டு கொண்டு விடுகிறார்கள், அதை கண்டித்து கட்டுரை இருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திய போராட்டத்தையும் சொல்லுகிறார்கள், வன்முறை போராட்டங்கள் நடத்தக்கூடாது என்ற கருத்தையும் சொல்லுகிறார்கள்.
அதற்காக காவல்துறை சுட்டு கொன்றது சிறையிலே குற்றம் என்றும் சொல்கிறார்கள். இப்பல்வேறு அந்த காலத்து நடைமுறைகள் சிக்கல்கள் அனைத்துக்குமான கட்டுரைகள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் அனைவரும் நாம் படிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். மேடையில் பேசுவது, சில தலைவர்கள் பேசுவதை மட்டும் கேட்டுக்கொண்டு அதுதான் வரலாறு என்று நினைக்கக்கூடாது. சொந்தமாக படிக்கணும், எடுத்து சொல்ல வேண்டும், எடுத்து மக்களிடம் சொல்ல வேண்டும். 19 நூற்றாண்டு தமிழ்நாட்டில் தமிழ் இனத்தில் புதிய கருத்துக்கள் பொங்கி பரவிய காலம். கடவுள் மறுப்புக்கு என்றே ஒரு பத்திரிகை நடத்தியிருக்கிறார்கள், லௌகீக சங்கம் என்று வைத்துக்கொண்டு. செகுலர் சொசைட்டி என்பதே அப்படி அவர்கள் அந்த காலத்திலே மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள். கடவுள் மறுப்பு அவ்வளவு கருத்துக்கள் 19 நூற்றாண்டு தொகுப்பாக பேராசிரியர் வி அரசு தொகுத்து கொடுக்க NCPHC வெளியிட்டிருக்கிறது. அதிலே பெண் உரிமை வருகிறது. கடவுள் மறுப்பு பற்றி நிறைய கருத்தை கேட்கப்படுகிறது, ஒரு புதியதல்ல. ஆன்மீகத்திலேயே கடவுள் மறுப்பையும் சொல்வார்கள். கம்பர் யுத்த காண்டத்தினுடைய கடவுள் வாழ்த்திலே, ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம், பலதென் உரைக்கின் பலதேயாம், அன்றே எண்ணின் அன்றேயாம், ஆம் என் உரைக்கின் ஆமேயாம், இன்றே எண்ணின் இன்றேயாம், உளது என் உரைக்கின் உளதேயாம், நன்றே நன்றி குடி வாழ்க்கை நமக்கு இங்கோர் படைப்பம்மா. அவர் கடவுள் பற்றாளர், அந்த சுதந்திரம் இருக்கிறது. தமிழர் ஆன்மீகத்தில் அந்த சுதந்திரம் இருக்கிறது. கடவுளை என்னுடைய தோழன் என்று சொல்லக்கூடிய சுதந்திரம் சைவத்தில் இருக்கிறது, வைணவத்திலும் இருக்கிறது. ஏழிசையா இசைப்பயனா என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் குறும்புகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு சுந்தர அந்த சுதந்திரம் இருக்கிறது. பேர் கொண்ட பார்ப்பான் பிராண்டனை அர்ச்சித்தார் அர்ச்சித்தார் போர் கொண்ட மன்னனுக்கு நோயா தீங்க வரும். ஒரு பாட்டு ஊர்ல பார்ப்பான் குடியிருந்தா அந்த ஊர் வழங்கான்னு எழுதுறார் திருமூலர். பார்ப்பன ஆதிக்க எதிர்ப்பு என்பது தமிழினத்தோடு பிறந்தது. இந்திய துணைக்கண்டத்தில் சமஸ்கிருதத்தையும் பார்ப்பனத்தையும் எதிர்ப்பதற்கு தமிழையும் தமிழ இனத்தையும் விட வேறு எதற்கும் அருகதை இல்லை. பாபான சொல்லுவார், தமிழில் வடமொழி தீர தீர தமிழுக்கு பெருமை. இதனை சொல்லுகிறார் இந்த கட்டுரையில். இந்த இதர தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளில் சமஸ்கிருதம் சேர சேர பெருமை, தமிழிலோ அவை தீர தீர பெருமை. 2000 ஆண்டுகளாக ஆரியத்தை எதிர்த்து சமஸ்கிருதத்தை எதிர்த்து ஒரு தமிழர் பண்பாட்டை தமிழ் இன உரிமையை பாதுகாக்க குரல் கொடுத்த இனம் தமிழ் இனம். அதற்கான சான்றுகள் இருக்கின்றன, வேறு மொழி காட்டுங்கள். அன்னைக்கு சிலை எடுக்க கல் எடுக்க போனவன் கனக சீர்தலையிலேயே தூக்கி வைக்க வேண்டும். அந்த சம்பவம் நடந்திருக்குமா இல்லையா என்பது கேள்விக்குறிதான். நடக்காமல் கூட இருக்கலாம். தமிழ் புலவன் இளங்கோவடிகளுடைய கருத்து அது, அவனை அடக்கி வைக்கவில்லை என்றால் நீ வாழ முடியாது. ஆரியனை அடக்கி வைக்க முடியவில்லை என்றால் நீ வாழ முடியாது. எனவே சிம்பாலிக்க அடையாளமாக கூட இளங்கோவடிகள் எழுதியிருக்கலாம். நான் அப்படித்தான் எடுத்துக்கொள்வேன். அந்த சம்பவம் நடந்திருக்கலாம், நடக்காமல் இருக்கலாம், அதுவல்ல முக்கியம். புலவன் என்ன சொல்ல வருகிறான், உன் முன்னோன் உனக்கு என்ன கருத்து கூறார், அதில் அதைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கும் ஆரியத்தையும் ஆர்ப்பணியத்தையும் சமஸ்கிருதத்தையும் எதிர்த்து நிற்பது தமிழ் தமிழர்கள் தான். இந்துத்துவா இந்துத்துவா என்று வருகிறது. இந்துத்துவா என்றால் என்ன, வரையறுக்க வேண்டாம், வெறும் மதம் மட்டுமா இருக்கிறது. இந்துத்துவா எதிர்ப்பு என்று இந்து மதத்தையே எதிர்த்து விடுவதல்ல. இருக்கிற கோயந்தசாமி குப்புசாமி தன்னை இந்து என்று கருதுகிறார், சின்னத்தம்பி பெரிய தம்பி தன்னை இந்து என்று கருதுகிறார். அதைத்தான் பலமாக வைத்து பார்ப்பனிய சக்திகள் RSS பரிவாரங்கள் நீ இந்து நானும் இந்து என்று திரட்டி கொடுக்கிறவர்களை அப்பாவிகளை. மதம் என்ற அடிப்படையில் அவன் இந்துதான், வடக்கே இருக்கணும் இந்துதான், அதையெல்லாம் போய் எல்லாம் மாற்றி கொண்டிருக்க முடியாது. சைவம் என்று வந்துவிட்டால் வைவம் என்றால் நல்லதுதான், ஆனால் அதற்குள் இந்து மதத்தை ஒழிக்கிறேன் என்று போகக்கூடாது. இந்துத்துவா என்பதில் மூன்று கூறுகள் இருக்கின்றன. ஒன்று ஆரிய இன ஆதிக்கவாதம்,
இரண்டு பார்ப்பனிய வர்ணாசிரம தர்மம், மூன்று இந்து மத நெறி. இது மூன்றும் இருக்கின்றன. இந்துத்துவை எதிர்க்கின்றவர்கள் இதை பல பேர் சொல்வதில்லை, மதவெறி மதவெறி என்று மட்டும் சொல்கிறார்கள். ஆரிய இனவாதம் இருக்கிறது, பார்ப்பனியம் இருக்கிறது, மதச்சார்பற்ற கம்யூனிஸ்ட் தோழர்கள், இங்கே உள்ள பல அரசியல் கட்சிகள் மதவாதத்தை எதிர்க்கிறேன் என்று சொல்ல இந்துவா இந்துத்துவா எதிர்க்கிறேன். என்ன இந்துத்துவாக இருக்கிறது, அவன் எதை கொண்டு வருகிறான்? இந்திய தேசம் என்றால் ஆரிய தேசம், இந்திய பண்பாடு என்றால் வேதகால பண்பாடு, இந்திய கலாச்சாரம் என்றால் ஆரிய கலாச்சாரம். இதை தாண்டி எதை சொல்லுகிறான்? உங்களுடைய சங்கத்தமிழ் கலாச்சாரத்தை சொல்லுகிறானா இல்லையே, சேர சோழ பாண்டிய நிலையை சேர்க்கிறானா, தமிழர் பண்பாட்டை சேர்க்கிறானா? எதுவும் கிடையாது. ஆரிய கலாச்சாரம், ஆரிய பண்பாடு, ஆரிய மொழி, இதுதான் இந்துத்துவம். அதனாலே சமஸ்கிருத வாரம் கொண்டாடுகிறான், சமஸ்கிருதத்தை திணிக்கிறான். இந்தியாவில் ஒரு பண்மை கொண்டது பண்மை கொண்டது என்று நண்பர்கள் பேசுகிறார்கள், மதச்சார்பற்ற நண்பர்கள். அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளாகத்தான் சொல்கிறேன், பல மதங்கள் இருக்கின்றன, பல மதங்கள் இருக்கின்றன, உண்மைதான். பல இனங்கள் இருக்கின்றன என்று ஏன் நீங்கள் சொல்வதில்லை? இந்தியாவின் பண்மையில் பல இனங்கள் அடங்காதா? நம்ம தமிழர் இருக்கிறோம், கன்னடர் இருக்காரு, குஜராத்தி இருக்காரு, பங்காளி இருக்காரு, பல இனங்கள் தானே இதெல்லாம். பல மதங்கள் இருப்பதை நீங்கள் சொல்லுகிறீர்கள், பல இனங்கள் இருப்பதை சொல்ல மறுக்கிறீர்கள். பல இனங்கள் இருப்பதை சொன்னால்தான் இந்துத்துவாவை நிறுத்த முடியும், அவரை முன்னேறாமல் தடுக்க முடியும். அவர்களுடைய அறிவு கூர்மை பெரியதாக இருக்கிறது, நம்மவர்களிடம் அறிவு கூர்மை இருக்கிறது, சேர மாட்டார்கள், பொது நன்மைக்கு பயன்படுத்த வர மாட்டார்கள். அதுதான் பிரச்சனை. மாட்டுக்கறிக்காக சண்டை போடுகிறார், ஆடுவெட்டி பொங்கல் விடும் ஐயன் குடாரிகளுக்கு பூசாரி வேலை பார்க்கக்கூடிய கிராம பூசாரிகளை எப்படி திரட்டி விட்டார் பத்து நாளைக்கு முன்னால சென்னையில? கிராம பூசாரிகளை திரட்டியது யார்? பார்ப்பனிய சக்திகள், விஸ்வ இந்து பரிஷத், இந்து மகாசபை போன்ற ஆர்எஸ்எஸ் பரிவாரங்கள். என்ன சொல்லி அவர்களுக்கு சம்பள உயர்வு, ஓய்வூதிய உயர்வு என்று கிராமப்புறங்களிலே நம்மவர்கள், பார்ப்பனர் அல்லாதவர்கள், கிடா வெட்டும் கோயிலுக்கு, கோழி இருக்கும் கோயிலுக்கு பூசாரியாக உள்ளவர்களை திரட்டிவிட்டார்கள். கூடவே கூடாது என்கிற அணைய மாமிசம் அவர்களையும் திரட்டிக் கொள்கிறார், நாம் திரட்ட முடியவில்லை. எங்கே போய் கொண்டிருக்கிறது? இவர்களை எல்லாம் திரட்டக்கூடிய ஒரு தமிழ் தேசியம் வேண்டும். நாங்கள் தான் கடவுள் மறுப்பாளர்கள், தமிழ் தேசியத்தில் இருக்கலாம் இருக்க வேண்டும், கடவுள் ஏற்பாளர்கள் இருக்க வேண்டும் இருக்கலாம். இரண்டு பேரும் அவரவர்கள் கருத்தை பேசுங்கள், சண்டை போட்டுக் கொள்ளாதீர்கள், ஒருவர் ஒருவர் இழிவுபடுத்தாதீர்கள். இனம் அடிமைப்பட்டிருக்கிறது, உங்கள் ரெண்டு பேருக்கும் பொதுமொழி தாய்மொழி தமிழ், அது அடிமைப்படுத்தப்படுகிறது. உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒற்றை இனம் தமிழ் இனம், அது சுக்கு நூறாக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. உங்கள் ரெண்டு பேருக்கும் பொதுவான தாயகம் பிடுங்கப்படுகிறது, உரிமைகள் பறிக்கப்படுகின்றன. இந்த காலத்தில் கடவுள் மறுப்பு கடவுள் ஏற்பு ரெண்டும் பேசுங்கள், இன வளையத்துக்குள் இல்லுங்கள். நாம் சொல்லக்கூடிய தமிழ் தேசியம் ஒரு இனத்தினுடைய கொள்கலனாக இருக்க வேண்டும், ஒரு கெப்பாசிட்டி, தமிழ் இனத்தை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டியா இருக்க வேண்டும். கடவுள் மறுப்புக்காக கடவுள் ஏற்புக்காக ஒரு தமிழ் தேசியம் கிடையாது, தனித்தனியே ஒரு கொள்கலனாக இந்த இனத்தை இழுத்து செல்வதாக இருக்க வேண்டும். ஒரு சின்ன பகுதியில் ஆயுத போராட்டம் நடத்திய, விடுதலை போராட்டம் நடத்திய தமிழீழ தேசிய தலைவர் அந்த அமைப்பை ஒரு இனத்தின் கொள்கலனாக வைத்திருந்தார். எல்லாரும் தான் இருந்தார்கள், அவர்களுக்கு ஒரு அதிகாரம் கிடைத்து இடைக்கால அமைதி காலத்திலே என்னென்ன செய்தார்கள்? பெண்ணுரிமை, சாதி இடிவு கூடாது, தண்டனை, சாதி பேசக்கூடாது, ஈழத்திலே வரதட்சணை வாங்கக்கூடாது. என்ன புதிய மனிதன் கொடுத்து புதிய மனிதன் அவர்களை நம்ம இடம் தானே, நம்ம இடம் தானே உருவாக்க முடிந்ததே, ஒரு கொள்கலன். எனவேதான் ஒரு பெரும் தோல்விக்கு பிறகு 2 லட்சம் பேர் அழிந்த பிறகும் கூட ஒரு தேசிய தலைவனை இன்றைக்கு தெய்வமாக மதிக்கிறார்கள். ஏனென்றால் அவன் அந்த இனத்தினுடைய கொள்கலனாக கெப்பாசிட்டியாக இருந்தவன், வெறும் அதிகாரத்தை மட்டும் செலுத்தியவன் அல்ல. நமக்கு யாரோ ஒருவருக்கு அந்த பட்டம் கொடுப்பதற்கல்ல, நம்முடைய தமிழ்நாட்டு தமிழ் தேசியம் தமிழ் இனத்தின் கொள்கலனாக இருக்க வேண்டும்.
அதைத்தான் கியாப்பே சொல்கிறார், அதைத்தான் நாவலர் பாரதியார் பேசியிருக்கிறார், முன்னெடுத்து சென்றிருக்கிறார்கள், சொல்லி இருக்கிறார்கள். நாங்கள் மதத்தை ஆதரிக்கிறோம், பழமை ஆதரிக்கிறோம் என்பதற்காக பெண்ணடிமை ஆதரிக்க முடியாது, சாதியை ஆதரித்துக் கொண்டிருக்க முடியாது. சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. இதில் பாதியை நாடு மறந்தால் மறு பாதி துலங்குவது இல்லையாம் என்று புரட்சி கவிஞர் பாடினார். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு தமிழர் அறத்தின் மேல் நம்முடைய தமிழ் தேசியம் நம்மளும் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இச்சை எடுத்தான் வாழணும்னாக்க அந்த கடவுள் ஒழியட்டுங்கிறானே, எங்கேயாவது சொல்ல முடியுங்களா? எங்கேயாவது சொல்ல முடியுங்களா? நீங்க எடுத்து காட்டுங்கள அந்த சுதந்திரம் இந்த இனத்துக்கு இருக்கிறது, இந்த இன மரபுக்கு இருக்கிறது. எனவேதான் கடவுள் இல்லை என்று நீங்கள் கடவுளை வணங்குவோம் முட்டால் காட்டுமிராடி என்று திட்டினாலும் உங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆந்திராவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இப்படி எல்லாம் பேசியிருந்தார். கர்நாடகத்தில் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள். இது ஒரு முற்போக்கான இனம், புதிய கருத்துக்களை வாங்கக்கூடிய இனம். இந்தியாவிலேயே முதல் முதலாக மே தினத்தை கொண்டாடிய மண் தமிழ் மண், சிங்கார வேலர். இந்தியாவிலேயே முதல் முதலாக ஒழுங்கு அமைக்கப்பட்ட தொழிற்சங்கத்தை தொடங்கியவன் தமிழன், திருவிக்கா என்ற ஆன்மீகவாதி, ஆன்மீகவாதி. துப்பாக்கி சூட்டுக்கு முன்னால் மார்பை திறந்து காட்டியவர் திருவிக்கா. எவன் படித்தாலும் இந்தியாவிலே தொழிற்சங்க வகுப்பு படித்தால் முதல் முதலாக முறைப்படி தொடங்கப்பட்டது மெட்ராஸ் லேபர் யூனியன், சென்னை தொழிலாளர் சங்கம், திருவிக்கா, சக்கரை செட்டியார். இந்த இனம் எல்லா முற்போக்கையும் முதன் முதலாக ரஷ்ய புரட்சியை வாழ்த்தி பாடியவன் தமிழ் புலவன் பாரதி. எல்லா முற்போக்குகளையும் எல்லா கருத்துக்களையும் வரவேற்கக்கூடிய இனம் இது. பிறப்பிலேயே முற்போக்குகளை நல்ல கருத்துக்களை ஏற்கக்கூடிய இனம். அதனால தானே அவன் சொன்னான், யாதும் ஊரே யாவரும் கேடு. பழுத்த தமிழறிஞர், தவச்சாலை நடத்தியவர் நம்முடைய இளங்கு மன்னார். ரெண்டு ஆண்டுக்கு முன்னர் செங்கிப்பட்டியில் நாங்கள் ஒரு கூட்டம் நடத்தினோம். முத்துக்குமார் நினைவினார் வந்தார், மனநோன்று சொல்றார். மறைமலை சொன்னது போல் நான் கருதுகிறேன், கியாக்கள் சொன்னது போல் கருதுகிறேன். பாருங்க நம்ம பிள்ளைகளை யாரும் கொஞ்ச காலத்துக்கு யாரும் குறை யாரும் கேள்விப்பாடாது. அந்த மனிதன் மனம் எவ்வளவு துன்பிட்டு இருக்கும். அந்த கொள்கை வேண்டாம் என்று இல்லை, அழிந்து விட்டோம். தற்காப்பு இல்லாமல், எச்சரிக்கை இல்லாமல் எல்லாரையும் ஏற்று ஏற்று அழிந்து விட்டோம். ஒரு மனுஷனுடைய மனம் வந்து அவர் என்ன நம்மளை போல புரட்சிகார பேச்சாடுறா இளங்கும் பெரியவர். யாரும் இதை யாவரும் உயர்ந்த கருத்து தான் இப்ப வேண்டாம். அவ்வளவு அழிவு, அவ்வளவு ஒரு முற்போக்கு இனம் என்ன. இது தமிழர் ஆரம்பத்தை சொல்லியிருக்கு. எப்படி வாழ வேண்டும்? ஓடப்போராய் இருக்கு, ஏழையப்பர் உதயப்பராயிட்டார், ஓர்நொடிக்குள் ஓடப்பர் உதயப்பர் எல்லாம் மாதிரி ஒப்பப்போராயிடுவார்னு பாரதிதாசன் பாடினாரு. அவன் பாட்டனே பாடிட்டானே, திருவள்ளுவன் ஈர்ந்தை எதிரார் கயவர் கோடி உடைக்கும் கூறுங்கை எல்லாருக்கு. கொடும்புல குத்தி எடுத்தார் ஐயா, கயவன்கிட்ட உள்ள செல்வத்தை எடுக்கலாம், அவன் தானா சொர்க்க மாட்டான், ஈர கையால காக்க வட்ட மாட்டான். பாரதிதாசன் பாடினதும் வள்ளுவர் பாடினாதானே, திருவள்ளுவர் பாடினதான் பாரதிதாசன் இந்த காலகட்டையில பாடினார். இந்த சிந்தனை போக்கு, இந்த சமூக அறம், இது தொடர்ந்து வருகிறது சங்க காலத்திலிருந்து இன்று வரை தமிழர்களுக்கு இருக்கிறது. எனவே நாம தமிழ் இனம் பேசினால் ஒரு இனத்துக்கு எதிரான வாதம் அல்ல, பெண்ணொரு பெண்ணடிமைத்தனத்தை பாதுகாக்கின்ற வாதம் அல்ல, சாதியை பாதுகாக்கின்ற வாதம் அல்ல, மத பழமைவாதத்தை ஏற்கின்ற வாதம் அல்ல. எல்லா முற்போக்கு கருத்துக்களோடும் இந்த இணங்கி போகக்கூடியது தமிழர் அறம். அதில் இல்லாத புதிய கருத்துக்கள் சிந்தனைகள் வளர்ந்திருந்தால் எடுத்துக்கொள்வோம், மார்க்சியத்தில் இருந்தால் எடுத்துக்கொள்வோம். இன்னும் புதுசு புதுசா இப்ப எது இதுல உருவாகுதோ, அம்பேத்கரிடம் இருந்தால், பெரியாரிடம் இருந்தால் சிறந்த கருத்துக்கள், இதை விட எடுத்துக்கொள்வோம், யாரும் தடை இல்லை. ஆனால்
தமிழ் தேசியத்தை ஒரு மார்க்சிய சட்டகத்துக்குள் அடக்கிவிட முனையக்கூடாது. தமிழ் தேசியத்தை ஒரு பெரியார் சட்டகத்துக்குள் அடக்கிவிட முனையக்கூடாது. தமிழ் தேசியத்தை அம்பேத்கர் சிந்தனைக்குள் அடக்கிவிட முனையக்கூடாது. அதை போல் புதிதாக ஒரு ஐரோப்பாவில் உருவாகி இருக்கிறது என்றால் அதற்குள் அடக்க நினைக்கக்கூடாது. இது தானே விரிவடைந்து கொள்ளக்கூடிய ஆற்றலுடன் கூடிய அடித்தளத்தில் இருக்கிறது. எல்லா முற்போக்கையும் வரவேற்கும் சம்பிரதாயத்துக்கள் உண்மையிலேயே எல்லாம் எங்களிடம் இருக்கிறது, யாரும் சொல்ல வேண்டியதில்லை என்ற இருமாப்பு தற்குறித்தனம் தமிழர்களிடம் கிடையாது. எங்களிடம் எதுவுமே இல்லை என்ற சிந்தனை வறுமை தமிழினத்தில் கிடையாது. தமிழர் அறத்தின் மீது, தமிழர் சமத்துவ கருத்தின் மீது தமிழ் தேசியம் இருக்கிறது. இந்த நம்முடைய வரலாற்று உண்மைகளை உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு நம்முடைய முன்னோர்கள் எடுத்துக் கொடுத்த வழியில் அந்த செய்திகளை தெரிந்து கொண்டு நம்முடைய மக்களுக்காக பாடுபட்ட ஒவ்வொருவரையும் நினைவு கூறக்கூடிய வகை படைப்புகள் நிறைய வர வேண்டும். அவர்களையெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். தெற்கெல்லை மீட்க 11 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் புதிய செய்தியாக இருக்கிறது. நீ கன்னியாகுமரியில் உயிரோடு பேசுகிறீர்கள், கன்னியாகுமரியிலே வான் உயர வள்ளுவனுக்கு சிறை எடுத்துருவீர்கள், 11 பேர் எலும்பின் மீது நிற்கிறார் திருவள்ளுவர், எலும்பு கூடுகள் சுட்டுக் கொல்லப்பட்டதால் தலைமை தாங்கிய தலைவர்கள் சிறைக்கு போன தலைவர்களால் மலையாள இனவெறியர்கள் பட்டந்தாடு பிள்ளை ஆட்சியாக காட்டுமிராட்டித்தனமாக காவல்துறை ஏவி தாக்கினார்கள். அதையெல்லாம் தாக்குப்பிடித்து நின்று அந்த மாவட்டத்தை அந்த அளவுக்கு அது மீட்டுக் கொடுத்திருக்கிறார்கள். இது தெரிய வேண்டாமா? இது நன்றி உணர்ச்சி வேண்டாமா நமக்கு? இவர்களெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் இப்படி போராடிக்காக தெரிய வேண்டாமா? அது தெரிய வேண்டும். வரலாறு பன்மை தன்மை உடையது, ஒற்றை தன்மை உடையது அல்ல, ஒருமுகத்தன்மை உடையது அல்ல. வரலாற்றில் பல கதாநாயகர்கள் இருக்கிறார்கள், ஒற்றை கதாநாயகன் அல்ல. இந்த காலத்திலும் சரி அந்த காலத்திலும் சரி நம்முடைய கதாநாயகர்கள் பல பேர் இருக்கிறார்கள். வரலாற்றில் கதாநாயகிகள் இருக்கிறார்கள். தர்மாமல் அவருடைய கட்டுரையில் இருக்கிறது, யாரை யோசித்து கட்டுரையில் இருக்கு, தர்மாம்பால் கட்டுரை இருக்கிறது. பல கதாநாயகர்கள் நம்மிடம் இருக்கிறார்கள், நம் இனத்திலே இருக்கிறார்கள். புதிய கதாநாயகர்கள் அப்படி உருவாகணும். தன்னை மையப்படுத்தி அல்ல, மக்கள் மயமாக புதிய தலைமைகள், புதிய ஒற்றை தலைமை அல்ல, பல பேர் கூட்டு தலைமையா இருக்கணும். காங்கிரஸ் விடுதலை போராட்டம் நடத்திய போது ஒற்றை தலைமையெல்லாம் கிடையாது சொல்லுகிறார்கள் காந்தி என்று. காந்தி அவர் ஒதுங்கி கொண்டார், அவரே ஒதுக்கிட்டார், நீங்க பாருங்கிட்டார். பண்டித நேருவா, வல்லபாய் பட்டேல், யார் எவர் எல்லாரும் தலைவர்கள், யாரோ ஒருவர் மேல் வங்கி கூடுதலா வரலாம். ஆனால் ஒரு நபருடைய சர்வாதிகாரத்தின் கீழ் அந்த காங்கிரஸ் நடைமுறைகளை விடுதலை போராட்டம் நடைமுறைகளில் ஒரு நபர் சர்வாதிகாரத்தின் கீழ் கிடையாது. இன்றைக்கு ஒரு நபர் சர்வாதிகாரம் தான் அரசியல் என்றாகிவிட்டது, ஒரு குடும்ப சர்வாதிகாரம் வாரிசுரிமை என்றாகிவிட்டது. இதையெல்லாம் தூக்கி எறிந்து ஒரு புதிய சிந்தனையோடு ஒட்டுமொத்த தமிழினம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. உணர்ச்சி பாவல் சொன்னார், தமிழீழ விடுதலை போராட்டத்தை ஆதரித்தும் அந்த மக்களுக்கு இன்றைக்கும் குடிமை உரிமைகள் வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தும் தமிழ்நாடு போராட அது பின்தங்கக்கூடாது. நாங்கள் தமிழ்நாடு கிடைக்கும் கிடைக்க போராடுகிறோம், அதுவரை சும்மா இருங்கள் என்பது எல்லாம் நான் அந்த பொருளை நான் இன்றைக்கு சொல்லுவேன். ஐயா நான் சொன்னேன் என்று சொல்லவில்லை, ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது சொல்லுகிறேன். அதுக்குவான நடத்துவோம். ஆனால் தமிழ்நாடு விடுதலை என்பது நாங்கள் முன்வைக்கிறோம், அதுதான் நம்முடைய முதன்மையான வேலை. ஈழ விடுதலைக்கு ஈழத்தையும் உடைக்க நாம் போராடுவோம். ஈழ விடுதலை என்பது ஈழத்தமிழர்களுக்கு முதன்மையான வேலை. தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு ஒரு குரல் கொடுக்க வேண்டும், தமிழ்நாட்டு செய்திகளையும் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய ஊடகங்களில் அது விவாதிக்கப்பட வேண்டும். பெரிய அளவுக்கு இன்றைக்கு துன்புற்ற நிலையாக அவர்களால் நாம் உதவ முடியாது, ஆனால் இந்த கருத்துக்களை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் போராடுகிறோம், ஒரு பன்னாட்டு புலனாய்வு வேண்டும், தற்சார் உள்ள பன்னாட்டு புலனாய்வு, இனப்படுகொலை குற்றவாளிகளை தண்டிப்பதற்கு ஒரு புலனாய்வு வேண்டும் என்று நாம் குரல் கொடுக்கிறோம், போராடுகிறோம், போராட வேண்டும். அதில் நாம் வந்து ஓய்ந்திருக்கக்கூடாது, ஓய போவதும் இல்லை.
இந்த வரிசையில் தமிழ்நாட்டு விடுதலையை பற்றியே சிந்திக்காமல், தமிழ்நாட்டில் அயலார் ஆதிக்கத்தை பற்றியே கவலைப்படாமல், வன்னியில் சிங்கள குடியேற்றம் என்பதை பற்றி மட்டும் பேசினால் அதில் கூட ஒரு உண்மையாக இருக்க மாட்டார்கள் என்று நான் கருதுகிறேன். தமிழ்நாட்டு தமிழர்களை சொல்லுகிறேன், அயலார் இன்றைக்கு தமிழ்நாட்டை கிட்டத்தட்ட கபலீகரம் செய்து கொண்டு விட்டார்கள். தொழில், வணிகம், வேலை எல்லாவற்றிலும் அன்றாட பல்லாயிரக்கணக்கான பேர் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த நிலை தொடர்ந்தால் 15-20 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் தமிழர் எண்ணிக்கையும் பிற இனத்தார் எண்ணிக்கையும் சமமாகிவிடும். இன்றைக்கு ராமேஸ்வரத்தில் இருந்து இலங்கைக்கு பாலம் போடுகிறார்கள். அந்த பாலம் போட்டால் சிங்கள குடியேற்றம் தமிழ்நாட்டில் அதிகமாகும். சிங்கள குடியேற்றம், சிங்களமயமாக ஒரு பகுதி ஆகிக்கொண்டிருக்கும், பீகாரி மயமாக, வங்காளி மயமாக, தெலுங்கர், கன்னடர், மலையாளி என்று தமிழ்நாட்டை பங்கு போட்டுக் கொள்ள வேண்டும். இராணுவத்தால் ஒழித்தார்கள் ஈழத்தை, விடுதலை புலிகள் அமைப்பை ஒழித்தோம். தமிழ்நாட்டை இனக்கலப்பால் ஒழிக்க வேண்டும் என்பதுதான் இந்திய அரசினுடைய அதிகார வர்க்கத்தின் திட்டம். அதுதான் இந்த வெளியார் ஆக்கிரமிப்பை பற்றி கவலைப்படாமல், இதை தடுத்து நிறுத்த என்ன செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்காமல், ஈழத்தில் சிங்கள குடியேற்றத்தை மட்டும் ஒருவர் தமிழ்நாட்டில் என்னோடு பேசுகிறார் என்றால் அந்த பிரச்சனையை பயன்படுத்திக் கொள்கிறார் என்றுதான் நான் கருதுகிறேன். அதிலும் உண்மையான அக்கறை இருந்தால் இங்கேயும் அவருக்கு உண்மையான கோரிக்கை வரும். ஒரு நபர் யாரோ ஒருவரை விட்டுக் கொள்ளுங்கள், பேசுவவர்களுக்கு சொல்லுகிறேன். அதுதான் தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட பெரிய அபாயம் இருக்கிறது. அயலார் ஆதிக்கம் எடுத்துக்கொண்டே வருகிறது. தொழில் வணிகர்கள் பாருங்கள், ஒரு தஞ்சாவூர் பெரிய நகரம் அல்ல, நகைக்கடையில் நாளை இந்த நகைக்கடை இருக்கிறது, எல்லாம் மலையாளி கடை, ஆளுக்கு காசே ரெண்டு மூணு கடை இருக்கு, மலபார் கோல்டு இருக்கிறது, கல்யாண ஜுவல்ஸ் இருக்கிறது, தோழர்களே, நண்பர்களே, தெலுங்கு மாநிலங்களின் மாநாடு என்று 2 மாதத்துக்கு முன்னால பாஜக சார்பில் போட்டார்கள். தெலுங்கு மாநிலங்கள் மாநாடு தமிழ்நாட்டில் நடக்கிறது. தமிழிய சவுந்தரராஜன் கலந்து கொள்கிறார். அந்த முரளிதர் ராவ் அனைத்து இந்திய செயலாளர், அவர் சிறப்பு உரையாளர். அவர் என்ன தீர்மானம் கொடுத்தார்கள், தெலுங்கர்களுக்கு 4 மாநிலங்கள் இருக்கின்றன. ஒன்று ஆந்திரா பிரதேசம், இன்னொரு தெலுங்கானா, 3 தமிழ்நாடு, 4 கர்நாடகா. இந்த 4 தெலுங்கு பேசக்கூடிய மக்களுடைய மாநிலங்கள். எனவே தமிழ்நாட்டில் தெலுங்கை ஆட்சி மொழியாக கொண்டு வர வேண்டும். தமிழ் மட்டும் இருந்தால் போதாது, சரியல்ல. தெலுங்கையும் தமிழ்நாட்டு ஆட்சி மொழியாக கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானம் கொடுக்கிறார்கள். நாம் போய் விஜயவாடாவில் ஒரு மாநாடு போடும், இதே பாஜக போடுமா? லட்சக்கணக்கான பேர் ஆந்திராவிலே தமிழர்கள் இருக்கிறார்கள், நெல்லூரிலே, சித்தூரிலே, திருப்பதியிலே, இன்னும் விஜயவாடாவிலே இருக்கிறார்கள். லட்சக்கணக்கான பேர் கிராமம் கிராமமாக நம்முடைய தமிழர்கள் இருக்கிறார்கள், ஊராட்சி தலைவர்களாக இருக்கிறார்கள். எனவே ஆந்திர பிரதேசம் என்பதும் தமிழ் மாநிலங்களில் ஒன்றுதான். கர்நாடகத்திலே கிட்டத்தட்ட 1/3 தமிழர்கள் இருக்கிறார்கள். கர்நாடகமும் தமிழ் மாநிலம் தான் என்று பெங்களூரிலே, கோலாரிலே மாநாடு போட முடியுமா? பாஜக போடுமா? போட மாட்டார்கள். யார் ஏமாளி, எவன் எழுச்சவாயன், தமிழன், அப்படி திராவிடர் என்ற பெயரிலே ஆட்சி வைத்திருக்கிறார்கள். எனவே இங்கே வந்து போடுகிறார்கள். சரி, விஜயநகர மன்னர்கள், நாயக்க மன்னர்கள், தளபதிகள் ஆட்சியிலே வந்தார்கள், இந்த மண்ணின் மக்களாகி விட்டார்கள். அவர்களை யாரும் வெளியே போக சொல்லவில்லை, நான் சொல்லவும் இல்லை. நாங்கள் ஒரு வரையறை வைக்கிறோம். 1956 நவம்பர் 1 மொழிவழி மாநிலம் அமைப்பதற்கு முன்னால் இந்த ஊர் குடிமக்களாக இருக்கிறவங்க இந்த மண்ணின் மக்கள், சம உரிமை உள்ளவர்கள், ஏற்றுக்கொள்வோம். தமிழ் தேசியம் பேசுகின்ற பல தோழர்களில் மாற்று கருத்து இருக்கும், நாங்கள் இந்த கருத்தை வைக்கிறோம். யாரையும் எல்லாம் வெளியில் போக சொல்ல முடியாது, தேவையும் அல்ல. அவர்களும் சேர்ந்து தமிழை கல்வி மொழியாக, ஆட்சி மொழியாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய மக்கள், அவர்களும் மண்ணின் மக்கள் தான் சொல்றோம். ஆனால் இங்கே வந்து இருந்து கொண்டு நீங்கள் தெலுங்கு மாநிலங்களில் ஒன்று தமிழ்நாடு என்று தீர்மானம் போட்டால் யாரை வைத்து போடுகிறீர்கள், எந்த நம்பிக்கையில் போடுகிறீர்கள்? நாங்கள் வெள்ளையாக சொல்கிறோமே, நீங்களும் மண்ணின் மக்கள் என்று அதில் நஞ்சு கலக்கிறீர்களா? நஞ்சு கலக்கிறீர்களா?
கேரளாவில் போட முடியுமா, கர்நாடகத்தில் போட முடியுமா, ஆந்திராவில் போட முடியுமா, தெலுங்கானாவில் போட முடியுமா? கொஞ்சம் ஏமாந்திருந்தால் தமிழ்நாடு பறி போய்விடும். ஏற்கனவே போயிருக்க வேண்டும். போகாமல் இருப்பதற்கு காரணம் இந்த இனத்தை பாதுகாப்பது ஒன்றே ஒன்று, இந்த மொழிதான். வேற எதுவும் இல்லை. தமிழ் மட்டும் இல்லை என்றால் இந்த இனம் பஞ்சாப் போயிருக்க. எவ்வளவு துரோகங்கள், இன துரோகங்கள், கொல் குறும்புகள், பல் குழுக்கள் இங்கே இருந்தும் இனத்தை சீரழித்தாலும் இந்த மொழி நம்மை பாதுகாத்துக் நம்முடைய வரலாறும் பெருமிதங்களும் அயலாருக்கு அச்சமூட்டுகின்றன. நாம் என்ன செய்து விட்டோம்? டெல்லி ஏன் பயப்படுகிறது? கரிகால் பெருமளத்தான் வரலாறு படிக்கிறார்கள், ஆரிய படைகள் அந்த நெடுஞ்செடியின் வரலாற்றை படிக்கிறார்கள், ராஜராஜன் ராஜேந்திர சோழன் வரலாற்றை படிக்கிறார்கள், அச்சப்பட்டு கிடக்கிறார்கள். இது ஏதோ பழைய காலத்து வீரம் என்று நினைக்காத ஏதோ கிளம்பினான பிரபாகரன், அந்த இனம் தான் இது என்று அச்சப்படுகிறார்கள். நம்முடைய இனத்தை கண்டு அச்சப்படுகிற நம்மை கண்டு அல்ல, தற்கால தமிழர்களை கண்டு அல்ல, நம்முடைய வரலாற்றை கண்டு டெல்லி ஏகாதிபத்தியம் அச்சப்படுகிறது. ஈழத்தில் எழுந்த எழுச்சியை பார்த்து அந்த இனம் தானே இது என்று தமிழ்நாட்டு தமிழனையும் பார்த்து அச்சப்படுகிறது. இவனை கீழ்ப்படுதல் உள்ள குடிமக்களாக வைத்துக் கொள்ள வேண்டும், இவனை ஒரு வளையத்துக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சந்தேகப்பட்டியலில் தமிழ் இனத்தை வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் நம்மை பாதுகாத்துக் கொள்ள இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும், முன் வர வேண்டும், புதிய தலைமைகள் உருவாக வேண்டும், புதிய எழுச்சி உருவாக வேண்டும். பதவி, பணம், புகழ் மூன்றுக்கும் ஆசைப்படாத லட்சிய வீரர்கள் உருவாக வேண்டும். எல்லாரும் அல்ல, நான் சொல்கிறேன் தோழர்களே, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த நோக்கத்தில் தமிழ்நாட்டில் 100,000 பேர் உருவாகிவிட்டால் ஆட்டு ஆட்டு என்று ஆட்டி வைத்து விடலாம். மறந்துவிடாதீர்கள், 100,000 பேர். எந்த சர்வாதிகாரியா இருந்தாலும் சரி, அது முதலமைச்சர் ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, கருணாநிதியாக இருந்தாலும் சரி, பிரதமர் நரேந்திர மோடியாக இருந்தாலும் சரி, இந்த தமிழ் தேசிய உணர்வில் 100,000 பேர் நமக்கு தயாராகிவிட்டால் நாம் ஆட்டி வைக்கலாம். உலகம் நம்மை திரும்பி பார்க்கும், நாடுகள் நம்மை திரும்பி பார்க்கும், மக்கள் நம்மை ஆதரிப்பார், தமிழ் மக்கள் நம்மை ஆதரிப்பார். கடந்த 5ஆம் தேதி போராட்டம் சேலத்தை நடத்துகிறோம், இதை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். ரயில்வேயில் வேலைக்கு ஆள் எடுக்கிறார்கள், 600,000 பேர் வேலைக்கு ஆள் எடுக்கிறார்கள். ஒவ்வொரு இடத்துல எடுத்தார்கள், கோயம்புத்தூர் இங்கே எல்லாம் சேலம் போட்டு எடுக்கிறார்கள். 401 பேர் மலையாளிகள் தேர்வு செய்யப்பட்டவர்கள், 401 பேர் மலையாளிகள், 66 பேர் தமிழர்கள், 38 பேர் ராஜஸ்தானை சேர்ந்தவர்கள், 18 பேர் ஆந்திரா சேர்ந்தவர்கள் அது என்று பட்டியல் கொடுக்கிறார்கள். இந்த மண்ணின் மக்களுக்கு அந்த சேலம் டிவிஷன், அந்த சேலம் கோட்டத்தில் என்னென்ன ஊர் இருக்கிறது? கோயம்புத்தூர் இருக்கிறது, திருப்பூர் இருக்கிறது, ஈரோடு இருக்கிறது, நாமக்கல் இருக்கிறது, விருத்தாச்சலம் இருக்கிறது, சேலம் இருக்கிறது, தர்மபுரி இருக்கிறது, எல்லாம் தமிழ் ஊர். இங்கே வேலை பார்க்க எடுக்கப்பட்டவர்களில் 600 பேருக்கு 401 பேர் மலையாளிகள், மற்ற பல மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள். தமிழர்களுக்கு ஒரு 66 பேர் மட்டும்தான். இதற்கு ஒரு ஆர்ப்பாட்டம் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் சேலத்தில் நடத்தினார்கள் தோழர்கள். சென்னையிலும் அப்படித்தான். இதே சென்னையிலே ரயில்பட்டி இணைப்பகத்திலே 5,000 தமிழ் பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறார்கள். வேலை தருகிறேன் என்று 5,000 பிள்ளைகளுக்கு பயிற்சி, ஒருவனுக்கு கூட வேலை இல்லை. 5,000 பேருக்கு சென்னை தொடர்வண்டி துறையிலே, இந்த இணைப்பு பெட்டி இது போச்சு, தொடர்வண்டி துறையிலே 2,000 பேருக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறார்கள். தமிழ் பிள்ளைகளுக்கு ஒருவருக்கு கூட வேலை இல்லை. 7,000 பேர் வீதியில் இருக்கிறார்கள். பீகாரிகளும் மலையாளிகளும் ஆந்திராக்காரர்களும் வந்து இங்கே பணியாற்றுகிறார்கள். என்ன என்ன மொழிவெளி மாநில அமைப்பு? எதற்காக மொழிவெளி மாநிலத்தை அமைத்தாய்? மண்ணின் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க, மண்ணின் மக்களுடைய வளத்தை பெருக்க, தொழிலை பெருக்க, செல்வத்தை பெருக்க, கல்வியை பெருக்க, பண்பாட்டை பெருக்கத்தானே மொழிவெளி மாநிலம். இந்த ஊரிலே உருவாகும் காலி இடங்களுக்கு இந்த ஊர் பிள்ளைகளை வேலைக்கு சேர்க்காமல் நீ வெளிமாநிலங்களிலிருந்து அயலினத்தாரை கொண்டு வந்தால் அதை சகித்துக் கொண்டிருப்பதா? கர்நாடகத்தில் இப்படி செய்தார்களாம். கர்நாடகத்தில் ஒன்றும் சட்டம் போட்டு தடுத்து விடவில்லை. மக்களே இன அமைப்புகள் இருந்தாலும் நமக்கு போற அமைப்புகள் அவன் கன்னட அமைப்புகளை போய் தகராறு பண்ணி பரப்பி விட்டான்.
கர்நாடக என்ட்ரி எல்லாம் தமிழன் போல எவனும் போக மாட்டான், பீகாரி போக மாட்டான். அவர் தடித்து விரட்டுகிறார்கள், அடித்து விரட்டுகிறார்கள். காங்கிரஸ் பிஜேபி போன்ற அனைத்து இந்திய அமைப்புகள் ஆளக்கூடிய மாநிலம், அவனுக்கு கனடா யூனிவர்சிட்டி இருக்கிறது. மாநில கட்சி வைத்துக் கொண்டு இங்கே நம்முடைய இன உணர்வை மனம் கடித்து விட்டார்கள். நம்முடைய வேலையை எவனுக்கு கொடுக்கிறார்? உன் தாய் உனக்கு பானையிலே சோறாக்கி வைத்திருப்பார், ஒரு நாய் வந்து அதை சாப்பிட்டு விட்டு போகும் என்றால் அந்த நாயை தனியார் எடுத்து விட்டு வேண்டாமா? எந்தெந்த பிள்ளைக்கு பட்டினி எடுக்கிறான், பசி கிடக்கிறான், எதற்காக? பாரத மாதா பஜனை படவா? இதுல எல்லாம் 85 லட்சம் பேர் பரிசு இருக்கிறார். வேலை இல்லாம நம்முடைய இளைஞர்கள் பணத்தை வாங்கி கொண்டு அங்கங்கே பொறியியல் கல்லூரி லட்சக்கணக்கில் பொறியியல் படுத்தி விட்டார். அந்த பையங்க ஆணும் பொண்ணு வேலை இல்லாமல் அலை தமிழ்நாட்டில் எவனும் வந்து இங்கே உள்ள வேலைகளை பறித்து கொடுக்கிறான். அரசாங்கத்துறையிலே எப்படி என்றால் தனியார் துறையில் எப்படி? எல்லாவற்றுக்குமாக ஒரு தமிழர் எழுச்சி வரவேண்டும், தற்காப்பு உணர்ச்சி வரவேண்டும். தற்காப்பு ஆற்றல் இல்லாத உயிரினங்கள் அழிந்திருக்கின்றன. டைனோசர் டைனோசர் என்று சொல்லுகிறோம், அந்த டைனோசர் எங்கே? ஏதோ தற்காப்பு ஆற்றலில் குறைவு, அது இறந்து விட்டது, அழிந்து விட்டது. மூட்டை பூச்சிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன, டைனோசர்கள் அழிந்து விட்டன. அன்னப்பறவைகள் அழிந்து விட்டன, காக்கைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இவையெல்லாம் வாழ வேண்டாம் என்பதல்ல, உயிர் பன்மை வேண்டும் தான். ஆனால் சிறந்த உயிரினங்கள், வலுவான உயிரினங்கள் ஏன் அழிந்தன? தன்னை காத்துக் கொள்ளும் ஆற்றலில் அவற்றுக்கு இருந்த ஊனம். தமிழினம் தன்னை காத்துக் கொள்வதில் ஊனத்தோடு இருந்தால் நம் இனமும் அழிந்து போகும். நாங்கள் கல் தோன்றி மண் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாழோடு முன்தோன்றி மூத்த குடி என்று சொல்லிக் கொண்டிருந்தால் நடக்காது. பட்டு வேட்டியை பற்றி கண்ணா கண்டு கொண்டிருந்த போது கட்டிய கோணம் களவாகி போனது என்று வைரமுத்து பாடியது போல, பழைய காலத்தை பற்றி நாம் பேசிக் கொண்டிருப்போம், நிகழ்காலத்தை இழந்து விடுவோம், தாயகத்தை இழந்து விடுவோம். பழைய காலத்தை பற்றியும் நமக்கு தெரியவில்லை, சும்மா மொட்டையா. தமிழர் பெருமை, சங்க பெருமை, மொட்டையா, எப்படி எப்படி பெருமைன்னே தெரியவில்லை, சொல்லவும் இல்லை. அதை பற்றி நம்முடைய பழம்பெருமையை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், புதிய பெருமைகளை அடைய வேண்டும். நாம் கரிகாலனை சொல்கிறோம் என்றால் பேரரசன் யாரையும் அடக்கியாடல, இமயமலை வரை போனான். சோழா பாஸ் என்று அங்கே இன்றைக்கும் திபெத்துக்கு இந்தியாவுக்கு எல்லையில் இருக்கு, சோழர் கணவா என்று அந்த வழியே போய் அது வரை போனவன் கரிகாலன். காவிரி பூம்பட்டணத்து வணிகர்களுக்கு பாதி சமைக்க போனான், தமிழர்களுக்கு பாதி சமைக்க, நுயல் வழியாக கேரளாவுக்கு பாதி சமைக்க, இந்த பக்கம் சீனாவுக்கு செல்ல, உலகெங்கும் தமிழ் வணிகர்கள் பரவ சென்றான். இன்றைக்கு அந்த வணிகம் தமிழ்நாட்டில் தமிழர் கையில் இல்லை. எனவே அந்த பரம்பரையா இப்படி இருக்கிறா என்று கேட்கிறோம். கரிகாலன் முதுகுக்கு பின்னால் ஒளிந்து விடுவதற்காக அல்ல, மன்னராட்சியை மீட்பதற்காக அல்ல, முன்னோர்கள் இப்படி இருந்தார்கள். வாழ்ந்த இனம் உலகத்தில் கிரஹாம் அன்ஹாக் என்கின்ற ஒரு ஸ்காட்டிஷ் தொல்லியல் ஆய்வாளர் காவிரி பூம்பட்டணத்துக்கு வந்து ஆய்வு செய்துவிட்டு கடலில் கரையிலிருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி 11,500 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு நகரம் கிடக்கிறது என்று கண்டுபிடித்தார். சுவர் இருக்கிறது, மதில் சுவர் இருக்கிறது, கட்டடங்கள் இருக்கின்றன. எடுத்து பார்த்தார், ஆராய்ந்து பார்த்தார், 11,500 ஆண்டுகளுக்கு முந்தைய கட்டுமானம். அப்படி வாழ்ந்த இனம் தமிழினம். இந்து சமவெளி நாகரிகம் 2ம் நிலை நாகரிகம், செகண்டரி சிவிலைசேஷன். நமக்கு ஆதிச்சநல்லூர், பூம்புகார், மதுரை, நொய்யல் நாகரிகங்கள் தான் முதல் வழி நாகரிகங்கள். அந்த இனம் ஏன் இப்படி விழுந்து கிடக்க வேண்டும்? ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது மக்களை திரட்டிய பொழுது ஈழத்தில் என்னென்ன சாதனைகள் செய்தார்? இந்த இனம் தானே சொந்தமாக விமானம் கண்டுபிடித்தானே, எவன் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க? எந்த நாடு உதவியது? பயணிகள் விமானத்தை இன்னும் சொந்தமாக இந்தியா உருவாக்கிக் கொள்ள முடியவில்லை என்கிறார்களே. என்ன பெரிய காடு இலங்கையே! தமிழ்நாட்டில் ஒரு 3 மாவட்டத்தின் பரப்பளவுதான் மொத்த இலங்கையே. அதற்குள் ஒரு பகுதி ஈழம், அதற்குள் எவனும் கண்டுபிடிக்க முடியாமல் கண்டுபிடித்தால் எதிர்த்தாக்கக்கூடிய படையணிகள் விமானத்தை கண்டுபிடித்தார். உன் இனத்தவன் தானே, நீ முயன்றால் நடக்குமே. அதைத்தான் சொல்றோம், இந்த தோல்வி என்பது, பின்னடைவு என்பது தற்காலிகமான. தமிழினம் மீண்டும் எழும். நமக்கு ஒரு சர்வதேசியம் இருக்கிறது, தமிழ் தேசியம் மட்டுமல்ல, 40 நாடுகளில் தமிழர்கள் வாழ்கிறார்கள்.
பத்து 12 கோடி மக்கள் இருக்கிறார்கள். அந்த மக்களிடம் நாம் சேர்ந்து சேர்ந்தாலே போதும், அந்த மக்களிடம் ஒருங்கிணைப்பை உண்டாக்கினாலே போதும், நாம் தனியே இல்லை. எனவே அப்படிப்பட்ட கடல் கடந்த தமிழர்கள் பற்றிய கட்டுரைகளும் மலையா தமிழர்களை பற்றி நிறைய இருக்கிறது. இதை படியுங்கள். ஐயா அவர்கள் காவியா சண்முகம் அவர்கள் விஸ்வநாதம் என்று போட்டிருக்கின்ற அந்த நூல் தொகுதிகளையும் வாங்கி அந்த காலத்தினுடைய பதிவுகள் கியாத்தேவர்களுடைய எழுத்துக்கள் அதையெல்லாம் படிக்க வேண்டும், எல்லாவற்றையும் படிக்க வேண்டும். தமிழ் மண்ணிலும் பல தமிழ் மண்ணில் வெளியிடுகிறார்கள் பல செய்திகள். மறைமலடிகளுடைய நூல் எல்லாம் தூக்கு வர போகிறார்கள், விளம்பரம் கொடுத்திருக்கிறார்கள், சலுகைகளை அறிவித்திருக்கிறார்கள். எல்லாத்தையும் வரிவிடாமல் படிக்கணும் கூட அவசியம் இல்லை, தேர்வு செய்து படிங்க. வாழ்வு அவ்வளவு இடம் கொடுக்காது, தேர்வு செய்து படியுங்கள். முக்கியமான தேர்வு செய்து படியுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், விவரத்தோடு செல்லுங்கள், கலந்து செல்லுங்கள். புதிய வரலாறு நாம் படைக்க வேண்டும், படைக்க முடியும் என்ற உறுதியை. காயம்பட்ட நம்முடைய கியாப்பை போன்றிருந்தாலவா, மறைவடி இருந்தாலவா, அண்ணன் தங்கிருந்தாலவா, நாவலர் பாதுகாத்தாலவா, காயம்பட்ட நம்முடைய முன்னோர்கள், அந்த காயம் உங்களுக்கு வர வேண்டும். காயம்பட்ட புலி போல் களம் தேடி அலைய வேண்டும். இதற்கு பரிகாரம் என்பது தமிழ் தேசியம் வெல்வது, தமிழ் தேசியத்தை நோக்கி மக்களை திரட்டுவது. அன்றைக்குத்தான் கியாப்பை போன்றவருடைய பணிக்கு மதிப்பு, ஆன்மீகத்தில் ஆன்மா உள்ளவர்கள் நம்பிக்கை கொண்டார், ஆன்மா அன்றைக்கு தான் அமைதி அடையும். நம் இனத்தவர்கள் நமக்கு பாடுபட்டவர்கள் சரியான மக்கள் ஆதரவு இல்லாமல் துன்பு துயவுற்று வழிகாட்டியவர்கள் மறைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி கடன் செலுத்துவது, அவர்களுடைய பணி முற்று பெறுவது தமிழ் தேசிய எழுச்சியில் தான். அதே போல இங்கே தம்பி அமுதமணம் இருக்காரு, மொழி போட்டியா கொஞ்சம் நினைங்க, நானெல்லாம் பகவானுக்கு படித்தேன், என் பள்ளியில போராட்டம் நல்லா போராட்டம் கூட சேராதா, தமிழ்நாடே நின்று போனது, இராணுவம் வரவழைக்கப்பட்டது, தீ குடித்தார், கீழப்பொருள் சின்னச்சாமி தொடங்கி வைத்தார், அரங்கநாதன் உடம்பாக சிவலிங்கம் மாணவன் சாரங்கம் எத்தனை பேர் தீ குடித்தார்கள், நஞ்சுண்டு முடிந்தார்கள். என்ன பரிகாரம், அங்கிருந்ததை விட இந்தி அதிகமாகிவிட்டது, தமிழர்களே இந்தி பள்ளிவிடுதல் பிள்ளைகளை சேர்க்கிறார்கள், ஆங்கிலம் மேலோங்கி விட்டது. அந்த காலத்தில் கூட அம்மா அம்மாவாக இருந்தால் இன்று மம்மி ஆகிவிட்டார், அப்பா அப்பாவாக இருந்தால் டேடி ஆகிவிட்டார், அன்னை தந்த பார்வொழுகும் குழந்தை வாய் தேர்வொழுக அம்மா என்று சொன்னதும் தமிழன்றோ என்று புரட்சி கவிஞன் பாடினான். அது இல்லையே, எதற்காக விருகம்பாக்கம் அரங்கநாதன் தீபிடிச்சாரு, கீழப்போடு சின்னசாமி தீபிடித்தார், மாணவன் ராஜேந்திரன் மார்பிலே குண்டேந்தி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்தார், இதுக்காகவா? எனவே நம்முடைய தியாகங்கள் பல நினைக்காமல் இருக்கின்றன, தவறான வழிகாட்டுதலால் தாளிலே கிருக்கிய தலைமைகள் கிடைத்ததால். இந்த தியாகிகள் நோக்கங்கள் நிறைவேற வேண்டும், இந்த ஈகங்கள் பலன் தர வேண்டும். அவர்களுக்கு எதுவும் செய்ய போவதில்லை இனிமேல், அவர்கள் நோக்கங்களுக்கு ஏற்ப தமிழ் மக்கள் திரண்டால் அவர்களுடைய வெற்றி அதில்தான் அடங்கியிருக்கிறது. அப்படித்தான் அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நூலை அனைவரும் பெற்று படிக்குமாறு, இந்த நூலை தொகுத்த கியாப்பே பேரன் பேராசிரியர் வீரமணி அவர்களுக்கு பாராட்டும், வெளியிட்ட ஐயா காவியா சண்முகம் அவர்களுக்கு பாராட்டும், கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் பாராட்டும், நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.